சாரி பண்ண போயிட்டு அவை உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வேளாண் கழகத்தின் சார்பாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரை நிகழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை முதன் முதலாக நமது புலத்தில் நடத்துவதற்கு பெரும் முயற்சியும் ஆக்கமும் கொடுத்த நமது பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களையும் வருக வருக என்றார் வரவேற்று, எமது புல முதல்வர் அவர்கள் டாக்டர் எம் ரவிச்சந்திரன் அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் விடாத முயற்சியினாலும் விடாத ஆர்வத்தினாலும் இந்த முறை பட்டிமன்றமானது ஒரு அடுத்த மைல்கல்லாக அமையவிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் நடுவராக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய சபரிமாலா ஜெயகாந்தன் அவர்களையும் அவரது குழுவினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த பட்டிமன்றத்தை பட்டிமன்ற நிகழ்ச்சியை பெரும் திரளாக ரசித்து சுவைக்க வந்திருக்கும் எமது ஆசிரியர், ஆசிரியர் அல்லாத ஊழிய பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் எமது அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வேளாண் குளத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நமக்கு சுவைக்க விருந்து அளிக்க வந்துள்ள நடுவர் மற்றும் அவருடன் வந்திருக்கும் குழுவினரை பற்றி அறிமுகம் செய்து வைக்க நமது புலத்தின் டாக்டர் ஜெயசீலன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் நமது நம்முடைய வேளாண் குலத்தின் முதல்வர் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் இங்கே குழுமியிருக்கின்ற நமது மாணவ மாணவிகளுக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பட்டிமன்றமானது ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் அனைவரும் முதல்வர்களிடமிருந்து பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் கருத்துக்களில் உருவானது. குறிப்பாக மற்ற கல்லூரிகளில், குறிப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லாம் முத்தமிழ் விழா என்று 3 நாட்கள் விழா எடுப்பார்கள், இயல் இசை நாடகம் என்று. நம்மளுடைய கல்லூரியிலும் இந்த மாதிரி 4000 மாணவர்கள் படிக்கின்றார்கள், ஏன் நாம் இந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடாது என்று எங்கள் மனதில் உருவான பொழுது அதற்கு உடனே அதற்கு உருவாக்கம் கொடுத்தவர் நம்முடைய கல்லூரி முதல்வர். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இப்படி ஒரு பட்டிமன்றம் நம் சிந்தனையில் வந்தவுடன் நம்முடைய கல்லூரி பணிப்பு செய்கின்ற உதவி பேராசிரியர்களில் சில பேர், குறிப்பாக ஜெயகாந்தனின் நண்பர்கள் சிலர், நமது பட்டிமன்ற நடுவரான திருமதி சபரிமலா ஜெயகாந்தன் அவர்களை நாம் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படியாக நாங்கள் முயற்சி செய்த பொழுது முதலாக எங்களுக்கு நினைவுக்கு வந்தது எங்களது முன்னாள் மாணவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். அவர் நமது கல்லூரியில் கடந்த 1995 முதல் 1999 வரை இளம் அறிவியல் வேளாண்மை பயின்றார். அதற்கு பிறகு 1999 முதல் 2001 வரை முதுநிலை மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில்
ஆராய்ச்சி மாணவராக பயின்றார். எங்களுக்கு அந்த அவருடைய நினைவு வந்த உடனே நான் அவருக்கு ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஜெயகாதன், இந்த மாதிரி நம்முடைய பல்கலைக்கழகத்தில், குறிப்பாக நம்முடைய வேளாண்புலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம், தயவு செய்து உங்கள் மனைவியிடம் கேட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப, உடனே அவர் சார் இட்ஸ் அவர் பிளஷர் சார், கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சென்ற வாரம் நம்மளுடைய நடுவர் அவர்கள் திருமதி சபரிமாலா ஜெயகாந்தன் அவர்கள் இங்க வந்து வருகை புரிந்தார். அவரை அழைத்து கொண்டு முதல்வரும் நாங்களும் துணைவேந்தர் அலுவலகத்துக்கு சென்றோம். உடனே துணைவேந்தரும் பதிவாளர்களும் இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உத்தரசீவு கொடுத்தார்கள். அதற்காக நம்முடைய துணைவேந்தரவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய பட்டிமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், அன்பும் பண்பும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் மாற்ற வேண்டியது நமது கல்வி முறையையா அல்லது கலாச்சார முறையையா? இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இங்கே வீற்றிருக்கின்ற திருமதி சபரிமாலா ஜெயகாந்தன் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 மேடைகளுக்கு மேலே களம் கண்ட ஒரு உரத்த சிந்தனையாளர். குறிப்பாக அவருடைய பட்டிமன்றங்களை நீங்கள் ஜி தொலைக்காட்சியில் கண்டிருக்கலாம், வேந்த தொலைக்காட்சியில் கண்டிருக்கலாம், இப்பொழுது நியூஸ் 18 சேனல்ல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதே போல இவங்க கனவு புதைப்பு சேவகி மற்றும் இந்தியா முழுவதும் ஒரே கல்வி வேண்டும் என்ற கொள்கையை தனது அரசு பணியை தொடர்ந்து இருக்கின்றார். குறிப்பாக சென்ற வருடம் நம்மளுடைய அரியலூர் அனிதா இறந்த பொழுது, இந்தியா முழுவதும் ஒரே சீரான கல்வி முறை இருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு நீண்ட தேர்வெல்லாம் எழுத முடியும் சொல்லிட்டு தன்னுடைய வேலையை துறந்தவர், முற்றிலுமாக நம்மளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக தன்னுடைய மகனை அரசு பள்ளியில் படிக்க வைக்கின்றார். அதற்கு நான் ஜெயகாந்தனுக்கும் திருமதி சபரிமாலா ஜெயகாந்தனுக்கும் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு முயற்சியை யாருமே எடுக்க முடியாது. தமிழ் மீடியத்துல ஆனா ஒன்னாவை கத்துக்கிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் ஏபிசிடியே கத்துக்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இவருடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இவர் இலக்கு 20-40 அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நிறுவி எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு உரத்த சிந்தனையை கொண்ட ஒரு உரத்த சிந்தனையாளர். எங்களுடைய கல்லூரியின் சார்பில் அவரை அன்பாக வரவேற்கின்றோம். இப்பொழுது இங்கே உங்களை அறிமுகம் செய்து வருகின்ற நிலையில் நான் இருக்கின்றேன். அன்பார்ந்த பேச்சாளர்களே, குறிப்பாக இந்த அணியில் கல்வி என்ற முறையில் பேச வந்திருக்கின்ற நம்முடைய இனிய பால் இனிகோ மேரி, செல்வி பால் இனிகோ மேரி, இவருடைய சொந்த ஊர் டால்மியாபுரம். இவர் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்திருக்கின்றார். இவரை கௌரவிக்கும் விதமாக நமது 3rd ஆண்டு பயிலும் செல்வி பிரியங்கா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கடுத்தபடியாக இங்கே ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றார். அவரது பெயர் செல்வி கவி உதயநிதி. இவர் இந்த மண்ணை சேர்ந்தவர். நமது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மேலாண்மை துறையிலே பயின்று வருகின்றார். இவரை கௌரவிப்பதற்காக நமது 3rd ஆண்டு மாணவி செல்வி திருமிதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அதற்கடுத்தபடியாக பண்ருட்டியை தன்னுடைய சொந்த ஊராக கொண்டு அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரியிலே ரேடியாலஜிஸ்டாக பணிபுரியும் நண்பர் செல்வன் காளிதாசன் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது எம்எஸ்சி அக்ரோனமி இக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் வேளாண் பொருளாதாரம் படி பயில்கின்ற செல்வி காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர்.
அதற்கடுத்தபடியாக கலாச்சாரம் என்ற அணியிலே பேசவிருக்கின்ற கும்பகோணத்தை சார்ந்த நண்பர் ரஞ்சித் அவர்களை கௌரவிக்க செல்வி அனுஷா எம்எஸ்சி அக்ரோனமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அடுத்தபடியாக திருப்பத்தூரிலிருந்து வந்திருக்கின்ற திரு திருப்பதி அவர்களை கௌரவிப்பதற்காக எங்களுடைய கல்லூரியின் 4ஆம் ஆண்டு மாணவர் நிக்கில் குணால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அடுத்தபடியாக கலாச்சாரம் என்ற அணியிலே பேசவிருக்கின்ற கோவையைச் சார்ந்த பொறியாளர் செல்வன் ராகவேந்தர் அவர்களை கௌரவிக்க நமது கல்லூரியின் திரு ஜெயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். நமது மாண்புமிகு துணை வேந்தர் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது கல்லூரி முதல்வர்கள் அன்புடைய இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நமது நடுவர் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது துணைவேந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். தமிழ் படித்தால் அவமானம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு மத்தியில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பொருளாதார தடைகளை உடைத்து நொறுக்கி தமிழ்தான் படிப்பேன், தாய்மொழியில் தான் கற்பேன், தமிழில்தான் என் வாழ்வை வளப்படுத்துவேன் என்று முதுகலை தமிழ் எடுத்து பயின்று கடந்த வாரம் கோல்டு மெடல் தங்கம் பெற்று இந்த அரங்கத்திற்கு ஒரு இளைஞன் வந்திருக்கிறான். 5 வயதில் இருந்து புத்தகம் மட்டுமே படித்து கலாமையாவை போல நண்பர்களே வேண்டாம், எனக்கு புத்தகம் போதும், இந்த நாட்டை உயர்த்துவேன் என்று கார்ல் மார்க்ஸின் பொது உடைமை தத்துவத்தை கையிலே எடுத்து இன்றைய மேடையின் நாயகன் இளந்தமிழ் திருப்பதி அவருக்கு நம்முடைய துணைவேந்தர் கைகளால் இந்த புத்தகத்தை பரிசளிப்பதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. ஒரு பெரிய உற்சாகமான கரவொலியும் துணைவேந்தர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச முடியாது. முதன்மையர் பேராசிரியர் மற்றும் வேளாண் குளத்தின் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பணிபுரிய வந்திருக்கின்ற திருமதி சபரிமாலா ஜெயகாந்தன் அவர்களே,
இந்த பட்டிமன்றத்திலே வாதிட வந்திருக்கின்ற இளைஞர்களே, இளைஞர்களே, பணியாளர்களே, எனதருமை மாணவ பெருமக்களே, வேளாண் புலன் என்றாலே மாணவர்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தும் ஒரு துறையாக, ஒரு புலமாக இன்று விளங்கி வருகிறது. நம்முடைய பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்த பின்னால்தான் கல்லூரி புலத்திலே கல்லூரி விழா என்பது முதன் முதலில், குறிப்பாக துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மாணவர்களுடைய ஒரு ஆளுமை திறமை வெளிப்படுத்தும் விதமாக முதன் முதலில் கல்லூரி பேருவிழா நடந்தது இங்குதான். அதுபோல் நம்முடைய பல்கலைக்கழகத்திலே நடக்கும் பெரும் விழாக்கள் எதுவாக இருந்தாலும், பொங்கல் விழா போன்ற விழாக்களாக இருந்தாலும், மற்றும் விளையாட்டு பெருவிழாக்களாக இருந்தாலும், மாணவர்கள் முனைப்போடு செயல்பட்டு எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் மாணவர்களாகவே நடத்தும் ஒரு புலம் வேளாண் புலம். அந்த வகையிலே வேளாண் புலத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த வருஷம் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் கூட எஸ்டி கார்த்திகேயன், பத்மஸ்ரீ எஸ்டி கார்த்திகேயன் கூட முன்னாள் மாணவர், நம்முடைய வேளாண் புலத்தை சேர்ந்தவர். நம்முடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு 10,000 பேர் கூடி ஒரு பெரும் விழா நடத்த வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய ஒரு இத்தகைய ஒரு சிறந்த வெளி அரங்கம், சிறப்பான மேடை அமைப்போடு இருப்பது வேளாண் புலம்தான். இன்னும் பல சிறப்புகள் வர இருக்கின்றன. நாம் நிறைய ஸ்கில் பேஸ்ட் திறன் மேம்பாட்டு படிப்புகளை தொடங்க இருக்கிறோம். அதிலே ஒன்று ட்ரான் அப்ளிகேஷன், அதுக்கு கூட இங்கு வேண்டிய ஒரு திறந்த வெளியான இடம் இங்குதான் இருக்கிறது. அதை கூட இப்போது நாங்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய கணிப்பிலே நம்முடைய பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவர், முன்னாள் மாணவர் சங்கமாகட்டும், அதே மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ், சிவில் சர்வீஸ் எல்லாம் எழுதி நல்ல திறமையான மாணவர்களை ஒரு பொது வாழ்விற்கு அளிக்கும் ஒரு துறையாக இருக்கட்டும், வேளாண் பல்கலை வேளாண் துறையிலிருந்து முதலிடம் வகிக்கிறது. அந்த வகையிலே வேளாண் புலத்தோடு என்னையும் இணைத்துக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் தாவரவியல் படித்தால் கூட என்னுடைய ஆய்வு தாவர நோயே இல்லை, பிளான்டோபதாலஜி. என்னுடைய ஆராய்ச்சி ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தாவர நோயியலில்தான் என்னுடைய ஆய்வு கட்டுரைகள், பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் வேளாண் புலத்தை சேர்ந்தவை. அந்த வகையிலே ஒரு வேளாண் குடும்பத்திலிருந்து வந்தவன் என்ற முறையிலே வேளாண் புலத்தோடு என்னை இணைத்துக் கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளை இதுவரை நடத்தி கொண்ட வேளாண் புலத்திலே இது போன்ற ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தி மாணவர்களுக்கு அதிலே ஈடுபாட்டை ஏற்படுத்தி ஒரு பொது மேடையிலே எப்படி விவாதம் செய்வது என்பதை மாணவர்களுக்கு ஒரு வெளிப்படையாக காட்டுவதன் மூலமாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு முன்னின்று நடத்திய அனைவருக்கும், உங்களுடைய புல முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் மாணவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னின்று நடுவராக நடத்த வந்த திருமதி சபரிமாலா ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே விவாதத்திற்கு தயாராக இருக்கின்ற
நம்முடைய இளம் பேச்சாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை, உங்களுடைய படிப்பு மட்டுமில்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். மாணவர்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு நல்ல வழிமுறைகள் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்ததற்காக என்னுடைய நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 27ஆம் தேதி விடைபெறுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு மிகப்பெரிய கரவொலியோடு அன்பாண்டவர்களே, இங்கு இருக்கின்ற தம்பதி இருவருமே நமது கல்லூரியின் முன்னாள், நமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள். இங்கே வீற்றிருக்கின்ற நடுவர் தன்னுடைய அனைத்து பட்டங்களையும் நமது பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். அதே போல் அவருடைய கணவரும் இங்கே பயின்றிருக்கின்றார். இருவருமே தங்களுடைய நன்றி கடனை இங்கே செலுத்தியிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நம்முடைய மாண்புமை முதல் துணைவேந்தவர்களையும் முதல்வர் அவர்களையும் கௌரவிக்கின்றார்கள். நூலை படி சங்க தமிழ் நூலை படி. காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதைப்படி அகம்படி அகப்பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி பொருள் படி மேடைக்கு போயிட்டு இருக்கோம். இது போன்ற இளைஞர்களை, அரசு பள்ளி பிள்ளைகளை, தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளை, கிராமத்து பிள்ளைகளை, விவசாயியின் பிள்ளைகளை, ஏழை வீட்டில் இருந்து வாழ்க்கையை வெல்ல முடியும் நினைக்கக்கூடிய பிள்ளைகளை மட்டுமே களத்தில் கொண்டு பயணிப்பேங்கிற லட்சியத்தோடு பயணிச்சிட்டு இருக்கோமா? அதனால சத்திய சோதனையை கடந்துதான் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு களத்தையும் அமைத்து நாங்களே அமைத்துக் கொண்டு பயணிச்சிட்டு இருக்கோம். கலாமை அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கான பாதையை மற்றவர்கள் தருவார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்ல, தோல்வியை நினைச்சு கலங்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. அப்படி உலகம் உனக்கு கொடுக்கலைன்னா நீயே உனக்கான பாதையை உருவாக்கிட்டு போ அப்படின்னாரு. அப்படி எங்களுக்கான பாதையை நாங்களே உருவாக்கியிருந்தான் இத்தனை 1000 மேடைகளை கடந்து இங்க நிக்கிறோம். அப்படி இன்னைக்கு இந்த ஒளிவாங்கியும் ஒரு சத்திய சோதனையா ஒரு போராட்டத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி தொடங்கணும்னு நினைக்கிறேன். அப்படி எத்தனையோ போராட்டங்களை கடந்தும் கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மதியம் வரைக்கும் எங்களுடைய சூழல் பல கடுமையான போராட்டங்களோட தான் இருந்தது. ஆனாலும் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழரின் கல்விக்கும் ஆற்றிய வரலாற்றை நினைத்து கொண்டு இந்த மேடைக்கு வந்திருக்கோம். நிச்சயமாக அவற்றையெல்லாம் கடந்து வருவோம், வெல்வோம் அப்படிங்கிற எழுச்சியோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நூலை படி சங்க தமிழ் நூலை படி. காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதைப்படி அகம்படி அகப்பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி நீ தெரிந்துபடி இல்லை என்றால் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி படிப்படி படிப்படியாய்ப்படி படியேறிப்படி ஏறிய படியில் இறங்க
படிக்காமல் படி, படித்த கல்வியை இந்த நாடும் வீடும் ஏடும் போற்றப்படித்து வாழ்வாயாக என்று சொன்ன புரட்சி கவிஞரின் கூற்றுப்படி படித்து வாழ்வை வெல்ல முடியும் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் வேளாண் என்ற மிகப்பெரிய லட்சியத்தை கையில் எடுத்திருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த இனிய சிறப்பு பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்கள். ஒரு இனிய பட்டிமன்றம், ஒரு அழகான தலைப்பு, உழவர் வாழ்வியலை குறித்த ஒரு பட்டிமன்றத்தை இன்றைக்கு நடத்தலாம் என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதை குறித்து துணைவேந்தர் ஐயா அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இது முக்கியமான தலைப்பு தான், ஆனாலும் கூட அதைவிட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இன்றைக்கு பிள்ளைகளிடம் பேச வேண்டி இருக்கிறது என்று அவர் சொன்னார். என்னங்கய்யா என்று நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போது மிக தெளிவாக, இத்தனை ஆண்டு காலம் கல்வித்துறையில் இருந்து இத்தனை லட்சக்கணக்கான பிள்ளைகளை பார்த்து வளர்த்த அந்த அனுபவத்தினுடைய ஆளுமை சொன்னது, இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் வேளாண்மை என்ற ஒன்றை பேசுவதை விடவும் அன்பையும் பண்பையும் அறத்தையும் பேச வேண்டி இருக்கிறது, அதை தலைப்பாக எடுத்தால் உலகமே பயனடையும் என்று சொன்னார். உடனே தலைப்பை மாற்றினோம். அன்பும் பண்பும் வளர்க்கப்பட வேண்டும் என்றால், மாணவர்களிடத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்றால், உடனடியாக மாற்ற வேண்டியது கல்வி முறையையா கலாச்சார முறையையா என்று ஐயா அவர்கள் சொன்ன அந்த கூற்றின் அடிப்படையிலே இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு உருவாகி இருக்கிறது. ஒரு உற்சாகமான கரவொளி எழுப்புவோம் அந்த அனுபவத்தின் ஆளுமைக்கும் தமிழ் தந்த இந்த தலைப்புக்குமாக என்று சொல்லி, இன்றைக்கு கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்று மாணவர்களிடத்தில் பேசுவது என்பது மிக 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 பெருமையாகவும் தேவையான ஒன்றாகவும், அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது என்பது அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கல்வி என்று சொன்னவுடனே நம் கண்ணுக்கு யாரெல்லாம் நினைவுக்கு வருவார்கள் என்பது இன்றைக்கு நாம் இந்த அரங்கத்தில் இருந்து நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. 2ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் தன்னுடைய ஊரிலே கிராமத்திலே பள்ளிக்கூடம் இல்லைங்கிற காரணத்தினால பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போறான். அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஆனா இந்த பக்கத்து ஊருக்கு போய் படிச்சான் இல்லையா பெருமாள் என்ற அந்த 2ஆம் வகுப்பு சிறுவன், வீட்டுல இருந்து சாப்பாடு கூட எடுத்துட்டு வர முடியாத ஒரு வறுமையினுடைய கட்டாயத்தில் பின்னணியில் இருக்கிறான். இதை அவனுடைய நண்பன் சக மாணவன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கான். பெருமாள் என்ற தன்னுடைய நண்பன் தினமும் மதியம் சாப்பிடுவதே இல்லையே என்று அவன் பார்த்த பொழுது அவனுடைய வறுமையை அறிந்து கொண்டு அன்றைக்கு வீட்டுக்கு சென்று மதியம் அவன் பாட்டியின் இடத்திலே சொல்லுகிறான், பாட்டி பாட்டி இனிமேல் நான் மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரமாட்டேன், எனக்கு சாப்பாடு ஒரு டப்பாவில் போட்டு கட்டி கொடுத்து விடுங்கள், நான் வகுப்பிலேயே சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அந்த பாட்டியும் அப்படியே கொடுத்து விட்டு ஒரு சிறுவன் எப்படி வகுப்பில் தனியாக சாப்பிடுவான் என்று பின்னாலேயே சென்று பயணித்து பார்த்திருக்கிறான். பார்த்து அந்த பாட்டி நெகிழ்ந்து போயிருக்கிறார். தன்னுடைய பேரன் தான் கொண்டு போன தன்னுடைய சாப்பாட்டை தன்னுடைய சக நண்பனுக்கு பகிர்ந்து கொடுத்து அவன் சாப்பிடுவதை அழகு பார்த்து அவன் ரசித்துக் கொண்டிருந்தான் என்பதை இந்த பாட்டி பார்த்திருக்கிறார். மிக நிகழ்ச்சியாக தொடர்ந்து இந்த சாப்பாடு கட்டி கொடுக்கும் வேலையை அந்த பாட்டி அன்றைக்கு செய்து வந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த நிகழ்வை நாம் மிகுந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? தன்னுடைய 2ஆம் வகுப்பில் சக மாணவன் மதிய உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்ற சூழ்நிலையில் இருக்கிறானே என்று எவன் கவலைப்பட்டானோ, எந்த 2ஆம் வகுப்பு சிறுவன் பெருமாள் என்ற தன்னுடைய 2ஆம் வகுப்பு நண்பனின் பசிக்காக மதிய உணவுக்காக கவலைப்பட்டானோ, அந்த சிறுவன் தான் பின்னாளில் தமிழகத்தின் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிய உணவுக்கான கவலைப்பட்டு காமராசர் என்ற பெருந்தலைவராக உயர்ந்து அந்த மதிய சாப்பாட்டுக்கான திட்டத்தை கொண்டு வந்த உன்னத கல்வி தலைவராக வந்தார் என்பது வரலாறு என்று நினைத்து பார்க்கிற போது, இந்த கல்வி சார்ந்த தலைப்பை நினைக்கிற போது காமராசர் என்கிற உன்னத மனிதரை விட்டுவிட்டு நம்மால் பேசவே முடியாது. இதுவரை நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்று கூட சொல்ல முடியும், கல்வி என்ற பெயரில் நாம் என்னவெல்லாம் சாதனைகள் செய்திருக்கிறோமோ, கல்வி என்ற புள்ளியில் இருந்து என்னவெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோமோ,
கல்வி என்ற நிலையிலிருந்து என்னவெல்லாம் சாதித்திருக்கிறோமோ அத்தனை சாதனைகளையும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரங்கத்திலிருந்து கர்மவீரர் காமராசரின் பாதத்தில் சமர்ப்பித்து இந்த பட்டிமன்றத்தை தொடர்வதிலே இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. ஒரு மிகப்பெரிய கரவொளி அந்த கர்ம வீரனுக்கு, அந்த தாக தலைவன். அவர் தலைவராக இருந்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏன் தெரியுமா அவர் பெருந்தலைவராக இருந்தார்? தன்னுடைய உறவினர் வீட்டு பிள்ளை, அவருக்கு கல்யாணம் ஆகல, பிள்ளைகள் கிடையாது. தன்னுடைய உறவினர் வீட்டு பிள்ளைகள், மிகுந்த நெருக்கத்தில் இருந்த உறவினர்கள், மருத்துவம் படிப்பதற்கான போதிய மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் கூட மருத்துவ கல்லூரிக்கு போ என்று சொல்லாமல் கோவை விவசாய கல்லூரிக்கு போ என்று அனுப்பி வைத்த மாமனிதர் என்ற காரணத்தினால் அவர் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டார். இந்த மக்களிடத்திலே இருக்கக்கூடிய வறுமை எத்தனை கொடியதோ, அவர்களுடைய பசி என்பது அத்தனை கொடியது. மிகப்பெரிய திட்டங்களை, மிகப்பெரிய முன்னெடுப்புகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததற்கு முன்பாக, என்னுடைய மக்கள் எல்லாம் 3 வேளை பசியார வேண்டும், விவசாயத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், அது இயற்கை வேளாண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த நேர்த்தியோடு கவலைப்பட்டவர் என்று காமராசரின் வரலாறு சொல்லுகிறது. இதையெல்லாம் வேளாண் பிள்ளைகளுக்கு மத்தியில் இங்கே இருந்து நினைவு கூறுவது என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இது இங்கே விதைக்கப்படும் என்கிற உணர்வு இன்னும் கொஞ்சம் மேலோங்குகிறது. இன்றைய கல்வி நிலை, அவர் அன்றைக்கு விதைத்து வைத்தார், கல்வி பெற வேண்டும், எல்லோரும் சமத்துவமான கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அவர் விதைத்து விட்டு சென்றார். இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு 10 வரி கதை ஒன்று மிக அழகாக சொல்லுகிறது. சக்சஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு போயம், அந்த பாடலை ஒரு குட்டி பாப்பா வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது என்ன என்பது அடங்கிய பாடல் அந்த பாடல். அப்போ அவங்க அம்மா அழுதுகிட்டே இந்த பக்கம் வர்றாங்க. உள்ள அப்பா கூட சண்டை போட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல, அழுதுகிட்டே அந்த குழந்தையே கடந்து போறாங்க. அப்ப அந்த குழந்தை கேக்குறாம்மா, வாழ்க்கையினுடைய வெற்றினா என்னம்மா அப்படின்னு கேக்குறா. அந்த சக்சஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற போயம் படித்து கொண்டிருக்கும் போது அப்ப அந்த அம்மா கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றாங்க, வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி என்பது மகிழ்ச்சியாக இருப்பது தாண்டா பாப்பான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இந்த பாப்பா வகுப்புக்கு போறான். ஆசிரியர் சக்சஸ் ஆஃப் லைஃப்ங்கிற போயத்தை மறுபடியும் அந்த பிள்ளைகளிடத்திலே நடத்த தொடங்குகிறார்கள். அப்ப அந்த ஆசிரியர் பிள்ளைகள்கிட்ட கேக்குறாங்க, ஒவ்வொரு பிள்ளையுமாக எழுப்பி வாழ்க்கையில் நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்கிறார். வழக்கம் போல பிள்ளைகள் எல்லாம் மருத்துவம், பொறியியல், மாவட்ட ஆட்சியர் என்று பல பதில்களை சொல்லுகிறார்கள். இந்த குட்டி பாப்பாவினுடைய முறை வருகிற போது, நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டபோது, என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டபோது இந்த குட்டி பாப்பா அழகாக பதில் சொன்னது, நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆசிரியர் உடனே சொன்னார், என் கேள்வி உனக்கு புரியவில்லை, நீ என்னவாக விரும்புகிறாய் என்று ஆசிரியர் மறுபடியும் கேட்கிறார். இந்த குட்டி பாப்பா மறுபடியும் சொல்லுகிறது, நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று. ஆசிரியர் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார், பாப்பா என் கேள்வியை விளங்கிக் கொள், என் கேள்வி உனக்கு புரியவில்லை, நீ என்னவாக விரும்புகிறாய் என்று சொன்னபோது அந்த குட்டி பாப்பா ஆசிரியரிடத்திலே மறுபடியும் சொன்னது, டீச்சர் எனக்கு கேள்வி புரியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்க்கையே புரியவில்லை என்று அந்த குட்டி பாப்பா பதில் சொன்ன. முதல் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களை போல பொறியியல், மருத்துவம், வேளாண்மை என்று 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் கல்லூரி வரைக்கும் சென்று படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைகளிடத்தில் சென்று கேட்டாலும், நீ எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டால், என் பிள்ளைகள் சொல்லுவார்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று நிச்சயம் சொல்லுவார்கள். அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை தந்து கொண்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டிய களமாக இன்றைக்கு அவசியப்பட்டிருக்கிறது. அதனாலும் இந்த தலை. கலாச்சார முறை, நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன? மிக வருத்தப்பட்டு சொன்னார்கள், 2 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டிய 2 சக்கர வாகனத்தில் 3 பேர், 4 பேர், 5 பேர் என்று கூட ஏறி பயணிக்கிறார்கள். நிறைய விபத்துகள் நடக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உயிரினுடைய அருமை தெரியவில்லை. அவர்கள் அணிந்து கொண்டு வருகிற உடையில் கூட சில திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை மறந்து விட்டார்களோ என்று பல கல்வி நிறுவனங்களில் பல தலைவர்கள் வருத்தப்பட்டு பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். இவையெல்லாம் கட்டுப்பாடு என்ற ரீதியில் இல்லை,
தன்னுடைய பிள்ளை போல தன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளிடமும் இவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த அக்கறை. அந்த அக்கறை இந்த வேளாண் துறையின் தலைவருக்கும் இருக்கிறது என்பதை அவரிடத்திலே நான் பேசிய அரை மணி நேரத்தில் அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே ஒரு தகப்பன் போல, ஆசிரியர் போலலாம் அவர் பேசல, ஒரு தகப்பன் போல வருத்தப்பட்டு பல செய்திகளை பதிவு செய்தார். நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன? இரண்டு கலாச்சாரம், இரண்டு பண்பாடு மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உதாரணத்தை சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ராமேஸ்வரம் கடற்கரையில் சாதாரண மீனவ கிராமத்தில் பிறந்து உலகத்தின் கனவு நாயகனாக, இந்திய இளைஞர்களின் ஏவுகணை நாயகனாக உயர்ந்த அப்துல் கலாம் என்கிற ஒரு மாமனிதரின் வாழ்க்கை நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன என்று உரக்க சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் செய்திகளை கேட்க கேட்க நிறைய கை தட்டுகிறோம். கை தட்டுதல் என்பது பேசுகிற பேச்சாளருக்கோ அவருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமோ என்பதையெல்லாம் தாண்டி கை தட்டுதலின் முக்கியத்துவத்தை அப்துல் கலாம் ஐயா ஒரு இந்தியனின் கனவு என்கிற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். நாம் இரண்டு கைகளையும் உள்ளங்கைப்படுகிறபடி நன்றாக கைதட்டுகிற போது உள்ளங்கையின் மத்தியிலே இருக்கிற இரண்டு சக்கரங்களும் சக்தி மயங்களும் நன்றாக இயங்கி மூளை வரைக்கும் இரத்த ஓட்டம் சீராக பரவி உடல் முழுதும் இருக்கிற அத்தனை வியாதிகளும் நம் உடலை விட்டு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து ஒருவர் இழந்த கண் பார்வையை மறுபடியும் பெற்றார். அத்தனை உன்னதமானது இந்த கைதட்டுதல் பயிற்சி. ஆகவே மாணவர்களை தொடர்ந்து தினமும் இந்த கைதட்டுதல் பயிற்சியை செய்யுங்கள் என்று இந்தியனின் கனவு என்ற புத்தகத்தில் கலாமையா சொல்லியிருக்கிறார். இப்போது இதை இதயத்தில் வைத்து நான் சொல்லுகிற போதே நிறைய பேர் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதை இங்கே பார்க்க முடிகிறது. நான் நூலைப்படி என்று அத்தனை படிப்படியாக சொன்ன போது ஒரு அரை அரங்கம் கைதட்டியது. ஆனால் இந்த கைதட்டுதல் பயிற்சியை பற்றி நமக்கு நல்லது என்று சொன்ன போது, கலாமையா சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன போது, பேசிக்கொண்டிருக்கிற போதே தொடர்ந்து இந்த பயிற்சியை இங்கே நிறைய பேர் செய்வதை பார்க்க முடிந்தது. கலாம் என்கிற அந்த உன்னத மனிதனுடைய இந்தியனின் கனவு என்கிற அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த பயிற்சியை இந்த நொடியில் நாம் பயிற்சி செய்து உங்களுக்கான இந்த ஒரு நிமிடத்தை இந்த அரங்கம் உங்களுக்கு தருகிறது. உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவையெல்லாம் இந்த கைதட்டுதலில் இருந்து இந்த நிமிடத்தோடு உங்களை விட்டு போகட்டும். ஒரு மிகப்பெரிய கைதட்டுதல் என்கிற கலாமையா முழுதும் இந்த ஆரோக்கியம் பரவி இந்த சூட்டில் நம்முடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கான பிரச்சனைகளும் இந்த நாட்டை விட்டு விலகட்டும் என்று நன்றி. தயவு செய்து தொடர்ந்து செய்யுங்கள். அவருக்கும் ஒருவேளை அது நல்லதாக அமையலாம், நமக்கும் அது நல்லதாக அமையலாம். அதனால போராட்ட களங்களில் கூட கைதட்டுதல் என்கிற பயிற்சியை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு நல்லதாவது விளையட்டுமே என்று. அதனால் எல்லா மேடைகளிலும் இந்த கைதட்டுதல் பயிற்சியை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். கலாம் ஐயாவினுடைய நினைவாக அவருடைய வாழ்க்கை நம் பூமியினுடைய புண்ணியத்தை மட்டுமல்ல இந்த பூமியினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. எனக்கு என்ன பெருமை என்றால், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க எத்தனையோ பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பயணித்திருக்கிறார். ஆனால் அவருடைய குறிப்பேட்டில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை குறித்திருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்திற்கு அவர் வந்தார். அந்த அரங்கத்தில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உறுதிமொழி எல்லா இடங்களிலும் எடுக்க சொல்வார். அந்த பல்கலைக்கழகத்திலும் உறுதிமொழி எடுக்க சொன்னார். உறுதிமொழி எடுத்த பிறகு நிறுத்தாத கைதட்டல் அந்த அரங்கத்தில் வந்ததாகவும், எத்தனையோ மாணவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியதாகவும், அந்த கண்ணீரை பார்த்த பிறகு என்னுடைய இந்தியாவின் நம்பிக்கை மலரும் என்றும் கலாமையா குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று நினைக்கிற போது அவர் வந்து பேசி இந்தியாவின் நம்பிக்கையை உணர்ந்த தருணமாக சொல்லிய கல்லூரியில் அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிற எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து அதை நினைவு கூறுகிறோம் என்று நினைக்கிற போது, நிச்சயமாக அவருடைய 2020 என்ற கனவை 2040 நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதிமொழியோடு இந்த நிகழ்ச்சி நகர்கிறது. அவர் சொன்ன கலாச்சாரமும் பண்பாடும் அவருடைய வாழ்க்கையிலேயே இருக்கிறது. ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு,
ஐந்தாம் வகுப்பு படிக்கிற போது ஆசிரியர் பறவைகள் பறத்தல் என்ற பாடத்தை கடற்கரையில் இருந்து சொல்லிக் கொடுத்த பொழுது ஆகாயத்தில் நானும் அந்த பறவை போல பறக்க வேண்டும் என்று 10 வயதில் தொடங்கிய அந்த கனவு எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்று சிறு வயதில் நினைத்து கூட பார்க்க முடியாத வறுமையின் போராட்டங்கள், அரை அணாவுக்காக தெரு தெருவாக புளிய விதைகளை எல்லாம் சேகரித்து மளிகை கடையில் கொடுப்பார், அரை அணா கொடுப்பார்கள், அதை கொண்டு போய் அம்மாவிடம் கொடுத்து ஏதாவது வீட்டுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார். வீதி வீதியாக செய்தித்தாள் போட்டார் 8 வயதில் இருந்து என்று நாம் படித்திருக்கிறோம். அத்தனை வறுமையும் கடந்து எப்படியாவது இதை அடைந்தாக வேண்டும், ஆகாயத்தில் பறந்தாக வேண்டும் என்ற கனவோடு அவர் பயணிக்கிறார். அவர் அந்த படிப்பையும் படித்து முடித்து விடுகிறார். இன்டர்வியூக்கு போறார். இங்கே நடுவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 8 பேர் தேர்வு செய்தாக வேண்டும். 8 பேரையும் தேர்வு செய்து விட்டார்கள். அப்துல் கலாம் 9வது நபராக தேர்வாகிறார். தேர்வு பெறல. தான் கனவாக நினைத்த ஆகாயத்தில் பறத்தல் என்ற அந்த பணி அவருக்கு கிடைக்கல. அந்த நடுவர்கள்ட்ட போய் கேட்கிறார், ஐயா ஏன் நான் தேர்வாகல? காரணத்தை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நேர்முக தேர்வுல நான் சரி செஞ்சுக்குவேன் அப்துல் கலாம் ஐயா கேட்கிறார். அந்த நடுவர்கள் சொன்னாங்க, தம்பி இந்த வேலைக்கு தேவைக்கு அதிகமான மதிப்பெண்கள் இருக்கிறது, இந்த வேலைக்கு தேவைக்கு அதிகமான ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறது, இந்த வேலைக்கு தேவைக்கு அதிகமான அனைத்தும் உன்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் இந்த வேலைக்கு தேவையான பர்சனாலிட்டி உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. பர்சனாலிட்டி இந்த வேலைக்கு தேவையான அளவு இடத்தில் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். பர்சனாலிட்டி என்ற அந்த ஆங்கில சொல்லை சரியாக தமிழில் மொழிபெயர்த்தால் ஆளுமை திறன் என்று வரும். எந்த நபருக்கு ஆளுமை தன்மை இல்லை என்று இந்த வேலை இல்லை என்று நிராகரித்தார்களோ அந்த நபர் தான் பின்னாளில் இந்தியாவையே ஆளக்கூடிய உன்னத நிலைக்கு உயர்ந்தார் என்பது வரலாறாக இருக்கு. அழுது கொண்டே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ரிஷிகேஷத்துக்கு ஓடி இருக்கிறார். அங்கே ஒரு குருவால் வழி நடத்தப்பட்டு இன்றைக்கு உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை கையில எடுத்துக்கொண்டு நீ செய், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சாதனைகளை இந்த நாட்டுக்காக நீ செய்வாய் என்று ஒரு ஆசிரியர் வழி நடத்த, அதன் பின்னணியில் இருந்து வளர்ந்த அந்த அப்துல் கலாமை இங்கே எதற்காக நினைவு கூறுகிறோம் என்றால், நம் எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நாம் நினைத்த விரும்பிய படிப்பை படிக்க முடியாமல் பெற்றோர்களுடைய தாக்கத்தினாலோ சமூகம் கொடுத்த நெருக்கடியிலோ பிடித்தோ பிடிக்காமலோ இந்த படிப்பை படிக்கலாம். நான் விரும்பி இந்த வேளாண்மையை கையில எடுத்திருக்கிறேன் என்று எத்தனை பிள்ளைகள் சொல்லுவார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நெருக்கடிகளால் இந்த இடத்தில் இருந்து ஒரு வேளை படிக்கலாம். அவர்களுக்கான செய்தி, இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும், எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிராகரிப்புகள் இருந்தாலும், லட்சியம் என்ற ஒன்று தூய்மையானதாக இருக்குமானால் எந்த வழியிலும் பயணித்து அந்த லட்சியத்தை நான் அடைந்து தீர்வேன் என்பது இந்த மண்ணுக்கான பண்பாடாக இருந்திருக்கிறது என்பதற்கான சாட்சி இந்த வரலாறு. அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது இங்கிலாந்திலே இது போன்ற மாணவர்களிடத்திலே ஒரு செமினார் கிளாஸ்ல பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தரங்கிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒன்றை அடிக்கடி வலியுறுத்துகிறார். அப்போது அங்கே இருந்த பிள்ளைகள் கேட்டார்கள், உங்கள் நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒன்றை அடிக்கடி சொன்னீர்களே, சரியாக விளங்கவில்லை என்று சொன்னபோது அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார், இந்த மண்ணினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எத்தகையது என்பதற்கான விளக்கமாக அது இருந்தது. அவர் பதில் சொல்லுகிறார், ராமேஸ்வரத்துல சின்ன வயசுல நான் படிச்சுட்டு இருக்கும் போது கோவில்ல உட்கார்ந்து அந்த தூண்களின் நிழலில் அமர்ந்து நான் படித்த பொழுது எனக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்தவர் தொடக்க பள்ளியில் சுப்பிரமணிய ஐயர் என்கிற ஆசிரியர். நான் அரசு பள்ளியில் மண்டபம் பள்ளியில் 5வகுப்பு வரைக்கும் தாய்மொழியான தமிழில் படித்தவன் அன்றைக்கு சுப்பிரமணிய ஐயர் என்கிற ஆசிரியர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார். அதன் பிறகு ஐயாத்துறை சாலமன் என்கிற ஆசிரியர் அறிவியல் கணிதம் என்று உயர்நிலையில் என் கண்களை திறந்து வைத்தார். சுப்பிரமணிய ஆசிரியர் என்கிற இந்துவால் வளர்க்கப்பட்டு ஐயாசுரை சாலமன் என்ற கிறித்துவரால் கல்வி புகட்டப்பட்ட அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியன் தான் உங்கள் முன்னால் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உரையாற்ற முடிகிறது என்றால் எங்கள் இந்தியாவிற்கு மட்டுமே, எங்கள் தமிழ் மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பாடு என்று அங்கே பதிவு செய்திருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா. இந்த பண்பை இன்றைய கல்வி முறை முழுவதும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதா? இந்த பண்பை எம்முடைய வீடுகள் குடும்பங்கள் என்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா? 10வகுப்பு வந்த உடனேயே என்னுடைய பிள்ளை மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு எத்தனை பெற்றோர்கள் நாமக்கல்லை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சிதம்பரமும் விதிவிலக்கு கிடையாது என்பது எனக்கு நன்றாக அவர் அரசு பள்ளியில படிச்சிருந்து இங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேர் பெற்ற பேராசிரியரா இருப்பாரு. அவர் பிள்ளைய கொண்டு போய் நாமக்கல்ல கொண்டு போய் தட்டிட்டு வருவார். அவருக்கு தெரியவே தெரியாது என் பிள்ளையின் கனவை அடித்து நொறுக்கி சிறையில் தள்ளிவிட்டு வருகிறேன் என்பது அந்த தகப்பனுக்கு தெரியாது.
ஒரு வேளை தெரிகிற போது அந்த நிலையெல்லாம் அந்த பிள்ளை கடந்து வந்துடும். இன்றைக்கு குடும்பங்கள் இந்த கல்வி நிலையும் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சகிப்பு தன்மையும் தோல்வியை வென்றெடுக்கக்கூடிய பக்குவத்தையும் தந்திருக்கிறதா என்கிற கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிறது. கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களுடைய மிக அற்புதமான கவிதை ஒன்று உண்டு. எந்த மேடையிலும் பெரும்பாலும் இந்த செய்திகளை, இந்த கவிதைகளை நான் பதிவு செய்வது உண்டு. இந்தியாவின் இராணுவத்திலே எல்லையிலே மைனஸ் டிகிரியில் குளிரில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவன் அந்த பனிச்சரிவில் சிக்கி இறந்து போகிறான். அந்த இராணுவ வீரனுடைய சீருடை மட்டும் வீட்டிற்கு வருகிறது. கையிலே கை குழந்தையை அந்த மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கணவனின் சீருடையை, அந்த உடையை தன் குழந்தைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த கை குழந்தைக்கு, அந்த தாய், அந்த இளம் பெண் தன்னுடைய கை குழந்தைக்கு அந்த அப்பாவின் சீருடை அறிமுகம் செய்கிற மாதிரியான ஒரு கவிதை. வா மகனே வா, முகர்ந்து பார், உன் தந்தையின் உடையில் அடிப்பது இரத்த வாசனை அல்ல, தேச வாசனை. அழுது அழுது அழித்து விடாதே இந்த இரத்தக்கரையை, அழுது அழுது அழித்து விடாதே இந்த இரத்தக்கரையை. இது இந்திய பெண்களின் நெற்றிகளுக்கு உன் தந்தை தந்த குங்கும கொடை. உன் தந்தையினுடைய சட்டையில் உன்னுடைய காதுகளை வைத்து கேட்டுப்பார். அவருடைய கடைசி இதய துடிப்பின் தேய்ந்த எதிரொலியை கேட்க முடியும் உன்னால். இந்த தேசமே அழட்டும் உன் தந்தைக்காக உன்னையும் என்னையும் தவிர. என் தலையனை தொலைந்த இடத்தில் உன் தந்தையின் சீருடையை வைத்து தூங்க பார்க்கிறேன். தூங்க மாட்டேன் மகனே, தூங்க மாட்டேன். இந்த சீருடைக்குள் உன் நீளம், அகலம், உயரம் பொருந்தும் வரை தூங்க மாட்டேன். உன்னையும் அனுப்ப வேண்டாம் இராணுவத்துக்கு என்று அந்த கவிதை நிறைவேற. இது வெறும் கவிப்பேரரசர் அவர்களுடைய கவிதை தானே என்று உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டி விட்டு நகரலாம் என்று திரும்பி பார்த்தால், நம்முடைய தமிழ் மண்ணில் நடந்திருக்கும் சில சம்பவங்கள் இரத்தத்தை கொதிக்க வைப்பது மட்டுமல்ல, கண்களில் இரத்தத்தையே வர வைக்கும். கார்கில் போர் நடந்து கொண்டிருக்கிற சமயம் மேஜர் சரவணன் என்ற ஒரு நம்முடைய இராணுவ வீரனுடைய உடல் 40 நாட்கள் கழித்து எல்லையில இருந்து திருச்சிக்கு கொண்டு வரப்படுகிறது. அவருடைய தாய் அமிர்தவள்ளி கதறி அழுகிறார். எல்லோரும் ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்போது அந்த தாய் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வரிகள் இந்தியாவின், தமிழகத்தின் வரலாறு இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கும். அமிர்தவள்ளி என்று அந்த தாய் சொன்ன வரிகள் என்ன தெரியுமா? என்னுடைய அப்பாவையும் இந்திய இராணுவத்திற்காக நான் கொடுத்தேன். என்னுடைய கணவரின் உயிரையும் இந்திய இராணுவத்திற்காக மருத்துவம் சார்ந்து நான் கொடுத்தேன். இதோ என் ஒரே மகனுடைய உயிரையும் இந்திய இராணுவத்திற்காக நான் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு மகன் எல்லைக்கு அனுப்ப இல்லையே என்றுதான் நான் பதறுகிறேனே தவிர, என் பிள்ளை இறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, அவன் வீரமரணம் அடைந்திருக்கிறான் என்று அந்த தாய் செய்த சத்திய உரைகள் இந்த மண்ணினுடைய வரலாறு இருக்கிற வரைக்கும் நினைவு கூறப்பட வேண்டிய வரிகள். அந்த தாய் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் மேஜர் சரவணனின் பெயரில் வந்த அத்தனை பணத்தையும் ஒரு நினைவிடம் கட்டி, அவருடைய பெயரில் ஒரு அறக்கட்டளையை நிறுவி, இந்திய இளைஞர்களே, தமிழகத்தின் இளைஞர்களே, இராணுவத்திற்கு செல்லுங்கள், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று சாகிற கடைசி நொடி வரைக்கும் அமிர்தவள்ளி என்று அந்த தாய் தன் உடல், பொருள், ஆவி, குடும்பம், பிள்ளைகள் அத்தனையும் இந்த மண்ணுக்காக கொடுத்து சென்றார் என்றால், இதுதான் நம் மண்ணுடைய பண்பாடு என்பது இந்த அரங்கத்தின் தொடக்க உரையாக. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாரும் கையில செல்போன் வச்சிருக்கிறாங்க. எதையெல்லாம் பயன்படுத்த கூடாதோ எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்கன்னு டீன் ஐயா போன்ற பல பேர் வருத்தப்படுறாங்க. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அங்க நிறைய சிரிப்பலைகள் கேட்கிற போது அவர் உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. நிறைய தலைவர்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிருப்தியில இருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க. இவெல்லாம் உருப்பிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்றது இவெல்லாம் உருப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்ட்டு நிறைய அதிருப்தியில இருக்காங்க. நானும் அதை நிறைய கேட்பேன். ஆனா பிள்ளைகளையும் பாக்குறதுக்கு அந்த உருவம், தோற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா, சில பிள்ளைகளை எல்லாம் மேடை நாகரிகம் கருதி அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த சொல்லாடலுக்குரிய பிள்ளைகள் மாதிரியேதான் இருப்பாங்க. இவெல்லாம் எங்க பழங்க போறாங்கிற மாதிரிதான் அந்த உருவமே இருக்கும். கேட்டா அது வந்து லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை எல்லாம் பிள்ளைகள் சொல்றது உண்டு. நான் பிள்ளைகளை மட்டும் சொல்லல, பெண் பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன ஒரு மகிழ்ச்சி! நான், எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பிள்ளைக்கு ரெண்டு கண்ணு போகணும். அதுல நம்ம தெளிவா இருப்போம். இப்ப இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி அலை
அலைபேசி குறித்தும் அவர்களுடைய லேட்டஸ்ட் ஃபேஷன் குறித்துமாக அவர்களுடைய ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு அதிருப்தி இருக்கு. நான் நிறைய அது குறித்து ஆய்வு செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு தெளிவு எனக்கு கடந்த 2-3 ஆண்டுகளில் எனக்கு இந்த தமிழகம் சொல்லி கொடுத்தது. எவனெல்லாம் உருப்பட மாட்டான் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டானோ, எவனெல்லாம் பொறுக்கி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டானோ, இவனா விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னார்களோ, எவனெல்லாம் பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரியில் பல அரியர்கள் வைத்து அதை முடிப்பதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும் என்ற நிலையில் இருந்தார்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் தான் சென்னையில் பெருவெள்ளம் வந்தபோது உயிரை பணயம் வைத்து மாடியோர் வேறு கர்ப்பிணி பெண்கள் வரைக்கும் காப்பாத்தினார். எதை பற்றியும் கவலைப்படல, தன் உயிரை பற்றியும் கவலைப்படல. அந்த பிள்ளைகள் எல்லாம் பயணித்து 2 இளைஞர்கள் அந்த பணியில் உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த மண்ணுக்கான மிகப்பெரிய பண்பாட்டின் அடையாளம் அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்க முடியாது. அதனால அதிருப்திகள் 1000 இருக்கலாம். படிக்கிற போது என்னுடைய கணவர் ஜெயகாந்தன் அவர்களிடம் இன்னைக்கு பேசி கொண்டிருக்க போது கூட அவருடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள், ஆல் இண்டியா டூர் நான் கூட்டிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா, உங்களோட நான் பயணிச்ச ஞாபகம் இருக்கா, உங்களை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு இவர் ரொம்ப பெருமையா ஆமா ஆமா அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக உயர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மனிதர் அப்படிங்கிற பெருமையோடு இன்றைக்கு சமூக பணி ஆட்சி கொண்டிருக்கிற ஒரு மனிதராக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய அதிருப்திகள் நிச்சயம் அது அதிருப்தியாக இருக்காது. என் பிள்ளைகள் நாட்டு பற்று உணர்வோடு ஒரு நாள் வரக்கூடும் என்ற நம்பிக்கை இது போன்ற நிகழ்வுகள் கொடுக்கிறதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்படி நம்முடைய கல்வியும் கலாச்சாரமும் வீரமும் காதலும் எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் இருக்கிறது அப்படின்னு காதல் என்று ஒன்றை சொல்லுகிற போது கல்லூரி பிள்ளைகளிடத்தில் அதை பேசாமல் இருக்கவே முடியாது. என்ன இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பை விட்டுவிட்டு காதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிருப்தியும் நிறைய இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய எல்லா மேடைகளிலுமே சொல்லுவேன், பிள்ளைகளே நிறைய காதல் செய்யுங்கள், நிறைய நிறைய காதல் செய்யுங்கள், ஆனால் படிப்பை தொலைத்து விட்டு காதல் செய்யாதீர்கள். உங்களுடைய வேலை வாய்ப்பை இழந்து விட்டு காதல் செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இழந்து விட்டு காதல் செய்யாதீர்கள். உங்களுடைய காதல் உண்மையானதாக இருக்கும் என்பதை ஒரே ஒரு டெஸ்ட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன தெரியுமா, உங்க காதல் உண்மையா இல்லையான்னு இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க, ஒரு மிஷின்லாம் வச்சு இதை வந்து லவ் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா உங்க காதல் உண்மையானதா இல்லையான்றத ஒரே ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனும் காதல் செய்கிறார்கள் என்றால் அந்த பெண் அவள் படித்துக் கொண்டிருக்கிற துறையில் டாப்பராக இருக்க வேண்டும், அந்த இளைஞன் தான் படித்துக் கொண்டிருக்கிற துறையில் அடையாளம் காணப்படக்கூடிய மிகச்சிறந்த இளைஞனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது உண்மையான காதலாக இருக்கும். வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? அதற்கு உதாரணமாக கார்ல் மார்க்ஸ், ஜென்னி என்ற 2 உன்னதமான மனிதர்களுடைய காதல் இன்றைக்கு வரைக்கும் காதல் என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. காதல் செய்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய வரலாற்றை படித்துவிட்டு காதல் செய்யுங்கள் என்பதை சொல்லி இந்த வீரமும் காதலும் இத்தனை தூரம் நம்முடைய பண்பாட்டின் அடித்தளமாக இருக்கிறது. இன்றைய கல்வி முறையை மாற்ற வேண்டுமா அல்லது இந்த கலாச்சார முறையை மாற்ற வேண்டுமா என்ற ஒரு இனிய பட்டிமன்றம் 6 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். பட்டிமன்றம் என்றால் உங்களுக்கு யாரையெல்லாம் தெரியுமோ, அதான் சொல்ல வரேன், யாரையெல்லாம் தெரியுமோ, யாரெல்லாம் நினைவுக்கு வருவார்களோ அவர்களெல்லாம் இந்த பிள்ளைகள் கிடையாது. அவர்களெல்லாம் இந்த பிள்ளைகளை வளர்க்கவும் கிடையாது, அவர்களுடைய மேடைகளில் இந்த பிள்ளைகளுக்கு இடமும் கிடையாது. ஆனால் எந்த பட்டிமன்ற உலகத்தில் மிகப்பெரிய நிராகரிப்புகளுக்கு உள்ளாகி நானே நடுவராவது என்று நான் தீர்மானித்த பிறகு என்னுடைய மேடையில் பணம் கொடுத்தால் நான் பேச வருவேன் என்றிருக்கும் எவரையும் நான் அனுமதிப்பது கிடையாது. இந்த நாட்டுக்காக நான் பேச வருகிறேன் என்ற பிள்ளைகளை மட்டுமே இணைத்து என்னோடு இந்த அரங்கத்தில் பயணிக்கிற பிள்ளைகளாக நான் வளர்த்து வருகிறேன். கல்வி முறை என்று பேசுவதற்காக 3 பிள்ளைகள், இதில் நான் ஏற்கனவே அறிமுகம் செய்துவிட்டேன். நினைத்து கூட பார்க்க முடியாத பொருளாதார தடைகளை எல்லாம் வென்று எடுத்து எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் பொறியியல், மருத்துவம், வேளாண்மை என்று எதை படிக்கவும் தேவையான மதிப்பெண்கள் இருந்தும் கூட என்னுடைய தாய்மொழி தமிழ் இலக்கியம் தான் எடுத்து படிப்பேன் என்று ஆசிரியர்கள் சொன்ன அறிவுரையெல்லாம் தாண்டி படித்து இதோ தங்கம் வென்று கடந்த வாரம் இந்த அரங்கத்தின் பெருமையாக இளந்தமிழ் திருப்பதி என்கின்ற ஒரு அற்புதமான இளைஞன், 22 வயது, பொது உடைமை சித்தாந்தத்தை மட்டுமே தான் பேசுவான்,
கம்யூனிஸ்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கிறது. எங்கேயெல்லாம் இந்த மண்ணுக்கான விடுதலை பறிபோகிறதோ அங்கேயெல்லாம் முதலாளாக போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய இளைஞன் என்பது உங்களுக்கான பெருமை. தமிழ் படித்தால் உயர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சமூகத்துக்கு நாளை நான் திருப்பதியை தான் அடையாளமாக காட்டுவேன். தமிழ் படித்தால் வாழ்க்கை மட்டுமல்ல உலகத்தையும் வெல்ல முடியும் என்பதற்கு இவன் உதாரணமாக நிச்சயம் வருவான். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சையும் கட்டுரைகளையும் தொகுத்த அந்த புத்தகத்தை நம்முடைய துணைவேந்தர் ஐயாவின் கரங்களில் இருந்து திருப்பதியினுடைய கரங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கின்றன. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு அம்பேத்கராய் அவன் இந்த உலகத்தை நிலைநிறுத்துவான் என்பதை இந்த அரங்கத்தில் சத்தியமாக பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். கல்வி மாற்றமே என்று பேசுவதற்கு அந்த அணி சார்ந்த அடுத்து நீங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க படிக்கிறது, அரியர் இல்லாம எப்படி பாஸ் பண்றது, கேம்பஸ்ல எப்படி போகிறது, வீட்டை எப்படி சமாளிக்கிறது, இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து எப்படி நம்ம பெறுறதுன்னு பல குழப்பங்கள் இன்றைக்கு நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் பிஇ என்று சொல்லக்கூடிய பொறியியல் படிப்பை வெற்றிகரமாக முடித்து அடுத்து எம்இ என்ற பட்டப்படிப்பை 2 ஆண்டுகள் படித்து அதிலும் கோல்டு மெடலிஸ்டாக ஒரு டாப்பராக உயர்ந்து இத்தனையும் அடைந்த பிறகும் கூட நான் பொறியியல் சென்று என் பணியை நான் நிலைநிறுத்த விரும்பவில்லை, என் தாய் தகப்பன் கல்வி பெற வேண்டும், முதல் தலைமுறை பிள்ளையாக நான் கல்வி பெற்றேன், நான் தோற்கவில்லை, இதோ தங்கம் வென்றிருக்கிறேன் என்ற பெண்ணாக நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்காக தங்கத்தையும் பெற்றுவிட்டு எனக்கு பொறியியல் பணி செய்ய விருப்பம் இல்லை, இந்த நாட்டுக்கான பிள்ளையாக சமூக பணி செய்வதுதான் விருப்பம் என்று We will win the world என்ற அறக்கட்டளையின் மூலமாக கல்லூரி தோறும் பயணிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தரமான கல்வி என்ற ப்ராஜெக்டை கையிலே எடுத்து நன்றாக நினைத்து பாருங்கள். எம்இ கோல்டு மெடலிஸ்ட், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் சமூக பணி செய்கிறேன் என்று அன்னை தெரசாவினுடைய புனித பணியை நினைவு கூறுகிற அளவிற்கு தன்னை செதுக்கிக் கொண்டிருக்கும் இனிக்கோ மேரி அவர்கள் டால்மியாபுரத்தில் இருந்து அந்த அணி சார்ந்து வந்திருக்கிற அந்த அணி சார்ந்து பேசுவதற்காக சமீபத்தில் நீட் குறித்த பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகளாக வந்த போது நிறைய மருத்துவர்கள் மேடையில் பேசுவதை நான் பார்த்தேன். அதே போல இந்த அரங்கத்தில் கல்வி பிரச்சனை சார்ந்து பேசுவதற்காக மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் காளிதாஸ் அவர்கள் ஒரு உற்சாகமான கரவொளியின் மூலம் இந்த அணியின் பிள்ளைகளை வரவேற்பதில் நாம் பெருமை கொண்டு இந்த அணி கலாச்சாரம் மாற்றம் தான் தேவை என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறது. இந்த அணியின் முதல் தொடக்க நிலை பேச்சாளராக அணி தலைவராக இன்றைக்கு வந்திருப்பவர் புரட்சி இளைஞன், பகத்சிங்கின் புறவேற்றுமை வடிவம் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இளைஞன். தொடர்ந்து அவருடைய பேச்சுக்களை யூடியூபில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தனை புரட்சிகரமான சிந்தனைகளோடு இருக்கும். மருத்துவம் படிக்க வேண்டியவன் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறான், 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே சமூகமே எந்திரி என்கிற பத்திரிகையின் மூலமாக இளைஞர்களிடத்திலே தன்னம்பிக்கை விதைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி இளைஞன் கோவை இந்துஸ்தான் கல்லூரியின் ராகவேந்திரன் அவர்கள் இந்த அணிசார். 500 புத்தகங்களை தான் படித்த அரசு பள்ளிக்கு கொடுத்தவன் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு பேச்சு பயிற்சியும் எழுத்து பயிற்சியும் வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது இவனுக்கான பெருமை என்று நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு. அந்த அணி சார்ந்து பேசுவதற்காக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்துக் கொண்டு விரைவிலேயே மலேசியா செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு நாள் முழுதும் எங்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்த கவி உதயநிதி அவர்கள் இந்த கல்லூரியின் பெருமையாக இந்த அரங்கத்தில் எந்த ஒரு மேடையிலுமே ஒரு புது பேச்சாளரை எனக்கு தெரியாத ஒரு இளம் பேச்சாளரை அறிமுகம் செய்வது என்று நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறோம். அப்படி இன்றைக்கு இந்த அரங்கத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் முதல் முறையாக அவருடைய பேச்சை கேட்க இருக்கிறேன். அவருடைய பெயர் கும்பகோணம் ரஞ்சித் அவர்கள். உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு இந்த 6 பிள்ளைகளையும் அறிமுகம் செய்வதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. வெறுமனே பேச்சுக்கான மேடை இந்த மேடை கிடையாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் பொழுதுபோக்குவதற்காக பட்டிமன்றம் பேசுகிறவர்கள் கிடையாது, பணத்திற்காக பட்டிமன்றம் பேசுபவர்கள் கிடையாது. இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தையாவது 94 வயது வரைக்கும், சரியா சொல்றேனா கலாம் ஐயாவோட வயது 94 வயது வரைக்குமா, 84 வயது வரைக்குமா? இங்க பிள்ளைகள் இருந்து கேட்கலாம். கலாம் ஐயாவினுடைய வயது 84, 87, 84,
யாருக்குமே மேடையில் தெரியலையா, எல்லாம் பெஞ்ச் மேலே ஏறிங்க. தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் கல்லூரி கல்லூரியாக சென்று பேசிய கலாம் ஐயாவை போல இந்த பிள்ளைகளும் கல்லூரி கல்லூரியாக பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களாக சென்று ஏதாவது நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாதா என்று சமூகத்தை பழுது பார்ப்பதற்கான பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கான பிள்ளைகள் இவர்கள் என்று நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கரவொலியோடு இந்த பிள்ளைகளுடைய பேச்சு தொடங்குகிறது. முதலாவதாக கல்வி மாற்றமே என்று பேச திருப்பத்தூரிலிருந்து தங்கம் என்ற தங்க மகன் இளந்தமிழ் திருப்பதி அவர்கள் ஒரு உற்சாகமான கரவொலியோடு வாங்க. நல்ல பாடல், நல்ல குரல் வளம், நல்ல செய்திகள், நல்ல உணர்வு எல்லாமே தம்பியோட பேச்சில் இருக்கு. இன்னைக்குதான் அவரோட பேச்சை உங்களைப் போல நானும் முதல் முறையாக கேட்கிறேன். நல்ல தமிழால் நல்ல பேச்சாளராக நல்ல உணர்வாளராக வளம் வர அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த பிள்ளைகளின் கரவொலி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். வாழ்க, நல்ல மருத்துவத்தை வளர்ப்பதற்கான பிள்ளையாக வளர். நிறைவு பேச்சாளராக கும்பகோணத்தில் இருந்து வாங்க தம்பி. இன்னும் வளர்ந்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. அறிஞரான செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், என் தாய்மொழி தமிழை முதற்கண் வணங்குகிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தாங்கி நிற்கும் தூண்களே, தூண்களின் இதயத்தில் வரையப்பட்ட ஓவியங்களே, அடடா, மாண்புமிகு நடுவர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, எனது அணி தங்கங்களே, எதிரணி தகரங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். நல்லா இருக்கு. தங்கம் தகரம், தங்கத்தை விட தகரம் அதிக பயன்பாடு உடையது என்பது ஒரு கருத்து. எங்க அக்கா இனிக்கோ அக்கா சொல்லிட்டு போறப்ப சொன்னாங்க, புலிக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருந்துட்டு போயிடுவாங்களாம். அன்பு இல்லைன்னா புலி பராண்டி விடும், அது தெரியல அக்காக்கு. தம்பி காளிதாஸ் சூப்பரா பேசிட்டு போனாரு, அவர் என்ன பொய்ங்கிற நட்டாரு முட்டாரு, நான் காலேஜில் பீட்டரு, நீ எல்லாம் ஓடாதடி காளிதாஸ் ஸ்கூட்டரு. இன்னைக்கு உங்க கலாச்சாரம் என்ன சொல்லி தருது? மனுஷன் மாற்றத்துக்கு தான் சாதி, அடிச்சு சாவறதுக்கு இல்ல. நடுவர்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜனத்தினை அழித்திருவோம் என்றான் பாரதி. ஊருக்கே சோறுபட்ட ஒரு இடம் ஒரு வாய் சோத்துக்கு ஏங்கி தவிக்குதா இல்லையா? தமிழ்நாட்டின் நிற்கலஞ்சியம் தஞ்சாவூர் மட்டும் விவசாயம் செஞ்சா தமிழ்நாடே உக்காந்து சாப்பிடலான்னு ஒரு புள்ளிய ஒரு சொல்லுதியா? நீங்க சாப்பாட்டு கையேந்தி நிக்கிறான், அங்கங்க போராட்டம் நடக்குது. காவேரி காப்போம், காவேரி காப்பீடு, எந்த காவேரி நீங்க காப்பீங்க? எனக்கு காவேரினாலே டவுட்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனானே அவனே காவேரியில தண்ணி விடுறான் வச்சுக்கலாம். எங்கடா உன் காவேரி அப்படின்னா அவன் தண்ணி விடுறான், எங்கடா உன் காவேரி ஏகிறான். நாங்களும் பார்த்தோம் தண்ணி வரல, ரியல் எஸ்டேட் போட்டு வித்து விட்டோம், காவேரி வித்து விடுவான் இன்னும் கொஞ்ச நாள்ல. இதான் உன் கலாச்சாரம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு நடுவர்களே? என்ன மிரட்டுற மாதிரியே இருக்கேப்பா சொல்லுங்க. கர்நாடகால ரோட்ல அடிக்கிறான், ஆந்திரால காட்டுல அடிக்கிறான், இலங்கையில கடல்ல அடிக்கிறான். நான் தமிழனா பிறந்தது தப்பா இல்ல தமிழ்நாட்டுல பிறந்தது தப்பா நடுவர்களே? நான் அவனுக்கு எல்லாம் அவனு சொல்ல விரும்புறேன், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு கச்சா, அந்த கொசு பெரிய ஆளாயிருக்கிறாரு. ஒரு நாள் முடிஞ்சு சொல்ல பட்னாச்சா பொண்ணு போயிடும், ஆனா ஒரு நாள் சினிமா வசனமா தெரியுது எனக்கு தெரியல. அங்கிருந்து வர சத்தத்தை பார்த்து இது சினிமா வசனம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி இருங்க, இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லியாகும். இன்னைக்கு வந்து நாட்டில் எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாமே தெரியும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து கூட காவிரிக்கான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூட எங்களுக்கு தெரியும். அது எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு நம்ம டீன் ஐயா உட்பட நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. எனக்கு அவரை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைகள் போராடுவது தவறு அப்படின்னு தான் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. வகுப்பை கட்டடிச்சுட்டு போராட்டம் உட்கார்ந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பேராசிரியர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே இந்த வேளாண் துறையினுடைய பேராசிரியர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி போராடுவது என்று தெரியவில்லை, இங்கே வாருங்கள் நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு. நான் மிரண்டு போனேன்.
எப்பேற்பட்ட உணர்வாளர்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு நான் மிரண்டு போனேன். நீ எவ்வளவு மேடைகள்ல சென்று பேசுகிற போதும் எங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிற போதும் இடையில இந்த பேச்சாளர்கள் சில பேர் இருப்பாங்க, என்னால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் அப்படி பேச மாட்டாங்க. ஆனா சில பேர், அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியல, தளபதி விஜய் அவருடைய பேரையெல்லாம் சொல்லும் போது அரங்கம் அதிரும், தலைன்னு சொல்லும் போதும் அரங்கம் அதிரும், அப்புறம் மலைன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிரும். இந்த ரஜினிகாந்த், விஜயகாந்த், அப்புறம் இன்னும் சில காந்துகளுடைய பெயர்கள்லாம் சொல்லும் போது நிறைய அரங்கம் அதிரும். இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். நான் என்னுடைய மேடைகளில் தொடர்ந்து வலியுறுத்துவேன், நீங்க நடிகர் நடிகைகளின் பெயரை சொல்லுகிற போது உங்கள் குரல் வளை அதிருகிற மாதிரி எத்தனை சத்தத்தை வேண்டுமானாலும் அரங்கத்தில் கொட்டுங்கள், கவலை இல்லை, மகிழ்ச்சி தான். ஆனா அப்துல் கலாம் என்கிற மனிதரின் பெயரை சொல்லுகிற போதும், அம்பேத்கர் என்கிற மனிதரின் பெயரை சொல்லுகிற போதும், கார்ல் மார்க்ஸ் என்கிற மனிதரின் பெயரை சொல்லுகிற போதும், அன்னை தெரேசா என்கிற புனிதரின் பெயரை சொல்லுகிற போதும் இந்த உலகம் அதிருகிறபடி குரல் கல்லூரிகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். இவையெல்லாம் இவையெல்லாம் மாற்று சிந்தனையாக வளருகிற போது இந்த அன்பும் பண்பும் அறமும் என்பதற்கான அர்த்தம் எல்லாம் விளையும். தம்பி ஒரு சினிமா வசனத்தை சொல்லும் போது இவ்வளவு ஒரு அதிர்வு இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. இந்த இடத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், வேளாண் கல்லூரி விவசாயம் செய்யக்கூடிய பிள்ளைகள் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்ற படிப்பினையை உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற அரங்கத்திலிருந்து சொல்லுகிறேன், இதுக்கு எப்படி சத்தம் வருதுன்னு நான் பாக்குறேன். விவசாயிகளுடைய தலையெழுத்தை அக்ரி படித்த பிள்ளைகள் நாங்கள் மீட்டெடுப்போம் என்கிற உறுதிமொழி அரங்கத்திலிருந்து வருகிறோம். இந்த மாதிரியான அதிர்வலைகளை ஒருபோதும் நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த செய்தியை நான் நிறைவுல சொல்லலாம்னு வச்சிருந்தேன், நீங்க பேசுங்க தம்பி. உங்களுடைய இந்த சினிமா வசனத்துக்கு மிகப்பெரிய நன்றி. இதுல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் கூட இந்த செய்தியை இவர்களோடு பகிர்றதுக்கு உங்களுடைய அந்த வசனம் காரணமா இருந்துச்சு. சொல்லுங்க தம்பி. நடுவர் அவர்களே, ஒரு குளத்துல மீன் பிடிச்சா குளத்துல என்ன குறையும்? அவங்களே சொல்லிட்டாங்க, மீன் குறையும், மீன் குறையும். ஆத்துல மீன் பிடிச்சா? ஆத்துல மீன் பிடிச்சாலும் மீன் குறையதான் செய்யும். கடல்ல மீன் பிடிச்சா? மீன் குறையதான் செய்யும். ஆனா மீனும் குறையறானே, இதான் உங்க கலாச்சாரம் சொல்லி தருதா? நடுவர் அவர்களே, சமீபத்தில் இந்திய நாட்டின் பிரதமரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நடுவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கேட்க முடியுதே மகிழ்ச்சி. இல்ல இல்ல, வருங்காலத்துல நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி தம்பி, சொல்லுங்க. நடுவர் அவர்களே, சமீபத்துல தரமணி அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அழகான ஒரு காட்சி, நெஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்து விட்டு இருக்கோம். அந்த மேட்ச்ல தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது நம்ம இந்திய மீனவ பெண்கள்லாம் வந்து உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ஜபம் பண்ணுவாங்களா? இன்னைக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்ல இந்தியா எப்படி ஏன் தோத்துடணும் அப்படின்ட்டு. எனக்கு பாக்குற புரியல, என்னடா நம்ம நாடு விளையாடுது நம்ம தோக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்களே. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல இந்தியா தோத்துடுச்சுன்னா கடலுக்கு மீன் பிடிக்க போன என்னுடைய மீனவனின் நிலை என்ன ஆகும்? நடுவர்களே, இன்றைய கலாச்சாரம் வேற மாதிரி. எலெக்ஷன் வந்தாலே கலெக்ஷன் எடுத்துட்டு பார்த்தா அப்புறம் நம்ம நாட்டுல எப்படி சொல்யூஷன் உண்டாகும்? அன்னைக்கெல்லாம் வேஸ்ட் ஃபுட், இன்னைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு நான் போயிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஊடக கலாச்சாரங்கிறது வேற மாதிரி. சென்னையில பிளட் வந்தப்ப பீப்ஸ் அங்க போட்டு மூணாங்க, நீட் எக்ஸாம் அங்க வந்தப்ப ஜிபிக்கு கம்பளை போட்டு மூணாங்க, இன்னைக்கு ஸ்டார் லைட் காவேரி வந்தப்ப ஐபிஎல் போட்டு முடித்தாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கரவுல இந்த இடத்துக்கு வரணும், அவன் கைபிடித்து விவசாயம் செய்யுங்கள். உணவு மட்டுமில்லையே, உணவுக்கு ஒரு மூன்றாம் உலக போர் நிச்சயம் நடக்கக்கூடும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான 21ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த புகைப்படம் என்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார்கள். சுனாமி பேரலை வந்த சமயம் 21ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த புகைப்படம் என்ற ஒரு புகைப்படத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வெளியிட்டார். என்ன புகைப்படம் என்றால், முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியிலே திருவள்ளுவருடைய சிலைக்கு மேலே அந்த சுனாமி பேரலை எழுந்து நிற்கிறது. அந்த படத்தை அப்படியே எடுத்து சிறந்த புகைப்படம் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். இது என்ன உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்று செய்திக்குள்ளே நுழைந்து பார்க்கிற போது சில செய்திகளை சில ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட
130க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களை தன்னுடைய அகோர பசிக்கு தின்று செறித்து விட்டு வந்த இந்த சுனாமி பேரலை முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் எழுந்து நிற்கக்கூடிய திருவள்ளுவனின் சிலையும் கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து எழ நினைக்கிறது, எழுந்து விட்டது, பாய்ந்து விட்டது. ஆனால் அந்த சுனாமி பேரையால் தமிழ் திருவள்ளுவனின் பாதங்களை கழுவத்தான் முடிந்ததை தவிர கவிழ்க்க முடியும். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தமிழை அழிக்க முடியாது, எத்தனை அந்நிய மோகம் வந்தாலும் கூட தமிழை அழிக்க முடியாது. ஒருபோதும் திருவள்ளுவனுடைய திருக்குறள் இருக்கிற வரைக்கும் தமிழ் அழிந்து போகாது என்று ஒரு உளவியலின் அடிப்படையில் அந்த செய்திகள் பதியப்பட்டிருந்தது. இந்த மேடையில் நான் இந்த மேடையின் பெருமையாக ஏற்கனவே சொன்னது போல, ஆசிரியர்கள் எல்லாம் இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய், நீ தமிழ் படிக்காதே, நீ பல சோதனைகளை அடைய வேண்டியிருக்கும், முன்னேற முடியாது, உருப்பட முடியாது என்று சொன்ன போதும் கூட நான் தமிழ் படிப்பேன் என்று சொல்லி தங்கம் என்று இன்றைக்கு முதுகலையில் தங்கம் என்ற பிறகு அவர் எம்ஃபில் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன தலைப்பு தெரியுமா எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த தலைப்பை கேட்ட போது நான் வியந்து போனேன். மார்க்சினுடைய தத்துவத்தில் தொல்காப்பியத்தின் அகப்பொருள் மரபு இதுதானப்பா. மார்க்சினுடைய தத்துவத்தில் தொல்காப்பியத்தின் அகப்பொருள் மரபு இரண்டையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன தம்பி நீங்க சொல்ல வர்றீங்க? எனக்கு தலைப்பே கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, சரியா புரியல. கார்ல் மார்க்சினுடைய பொது உடைமை தத்துவம் ஓரளவுக்கு தெரியும். தொல்காப்பியம் சொல்லி இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காதல் மரபு என்ன செய்தியை சொல்லி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இது ரெண்டையும் எப்படி பொருத்தி நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள்? இதுல இருந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுங்களேன்னு கேட்ட போது, இளந்தமிழ் என்ற இந்த தமிழ் மாணவன் எனக்கு இன்றைக்கு காலையில சிதம்பரம் பலகாரம் விடுதியில் உணவு உண்டு கொண்டிருந்த போது, ஆனா உண்மையிலேயே அந்த பலகாரம் விடுதி மிக சிறப்பான உணவை கொடுத்தார்கள். அந்த விடுதிக்கு முன்னாடி ஒரு பெயர் பலகை வைத்திருந்தார்கள், இங்கு உணவு சரியில்லை, சுகாதாரமான முறையில் இல்லை என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் உணவு உங்களுக்கு இலவசமாக தரப்படும், நாங்கள் விலை பெற்றுக் கொள்ள மாட்டோம்னு எழுதி விட்டுருந்தான். நான் உலகம் முழுக்க எத்தனையோ விடுதிகளுடைய பெயர் பலகை எல்லாம் பார்த்திருக்கேன், இப்படி ஒரு பெயர் பலகையை எங்கேயும் பார்த்ததில்ல. அது உண்மையா போயான்னு எனக்கு தெரியாது, உணவு நல்லா இருந்துச்சு. அந்த பலகாரம் கடையினுடைய இந்த அறிவிப்புக்கும் நன்றின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு, உங்க ஊர் சிதம்பரம், உங்க ஊர் பலகார கடை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஒரு தடவை கை தட்டிருங்க, அடுத்த நிகழ்ச்சிக்கு அவர்கிட்ட ஸ்பான்சர் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி காலை அங்க உணவு உண்டு கொண்டிருந்த போது சொன்னார் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, மார்க்சினுடைய தத்துவம் தமிழ் மொழியினுடைய தொல்காப்பி அகப்பொருள் மரபு என்ன தம்பி சொல்லுதுன்னு கேட்ட போது ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை சொன்னார். ஒரே வரியில சொன்னார், காதல் என்ற ஒன்று திணிக்கப்பட்டிருக்கிறது. காதல் என்பது பெண்களை அடிமை செய்வதற்கான கூற்றாக தொல்காப்பிய காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் தான் நினைத்தபடி எத்தனை பெண்களுடனும் வாழ முடியும் என்று இயற்கை ஒரு காலத்தில் வைத்திருந்ததென்றால், ஒரு பெண்ணுக்கும் அந்த பாலியல் சுதந்திரம் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. தான் நினைத்தபடி தான் அவள் காதல் மனம் புரிந்து கொள்ள முடியும். இவன் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் எனக்கு பிடித்த என் உணர்வை மதிக்கிற காதல் கணவனோடு வாழ முடியும் என்ற சுதந்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. காதல் கற்பு என்ற பெயரெல்லாம் பெண்களை அடிமை செய்வதற்காக இந்த சமூகம் பொறித்து வைத்திருக்கும் வார்த்தைகள் என்பதை ஆய்வில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆண் இளைஞனை நான் அந்த உணவு உண்கிற தருணத்தில் கண்டுபிடித்தேன். இது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய பொருள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், காதல் என்ற பெயரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் என்றெல்லாம் பெண்கள் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த மகளிர் தினத்தில் ஒரு பெண் கல்லூரியின் வாசலில் கொலை செய்யப்பட்டார். இப்படியெல்லாம் பல செய்திகள் காதல் என்பதை சார்ந்து இருந்தாலும் கூட, இன்றைக்கு ஒரு இளைஞன் விழிப்புணர்வோடு இப்படி ஒரு தலைப்பை எடுத்து அணுகி இப்படி ஒரு மாற்று சிந்தனையோடு வர முடியுமா என்ற செய்தியை நான் பார்த்தேன். தமிழை அழிக்க முடியாது என்ற வள்ளுவன் சிலை செய்தியையும் பொறுத்து பார்த்தேன். ஒரு உற்சாகமான கரவொளி எழுப்புங்கள். தமிழை, தாய்மொழியை எத்தனை அந்நிய மொழிகளின் ஆதிக்கம் வந்தாலும் அழிக்க முடியாது என்ற உணர்வை கல்வி ரீதியாகவும் மாற்றியாக வேண்டும், கலாச்சார ரீதியாகவும் மாற்றியாக வேண்டும். இன்றைக்கு தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம், எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கிறது. ஆனால் எத்தனை தூய்மையான போராட்டமாக நடக்கிறது என்பது அவரவருடைய மனச்சாட்சிக்கே வெளிச்சம்.
ஊடகங்கள், மாணவர்கள், அரசியல் தலைவர்கள், இவையெல்லாம் எத்தனை தூய்மையாக நடக்கிறது என்பது அவரவர் மனசாட்சிக்கே வெளிச்சம். இது எப்போதோ எளிமையாக கிடைக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு அழகான கவிதை ஒன்று நான்கு வரிகளில் உண்டு. கன்னட நாட்டுல தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கிற விவசாயிகள் தற்கொலை செத்து போனாங்களாம். இது செய்தி. தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு கர்நாடகாவில் விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போனார்கள்ன்றது செய்தி. இங்க இருந்து ஒரு இளைஞன் எழுதுனான், கன்னட சகோதரா கன்னட சகோதரா என்ன காரியம் செய்கிறாயடா, தாய் முளைப்பாலை தாய் முளைப்பாலை தம்பிகளோடு பங்கிட தயக்கமா, நீரில் விழுந்தது நீதான் எனினும் செத்தது தேசிய மானம் தெரியுமா. உன் தம்பிகளோடு தண்ணிய பகிர்ந்து கூடாதுன்னு நீ செத்து போறேனா, நீ செத்து போகலடா, இந்த தேசிய மானம் செத்து போச்சுன்னு எழுதினான். இந்த உணர்வின் அடிப்படையில், இந்த விவசாய கோரிக்கைகளின் அடிப்படையில், காவிரி என்பது விவசாயிகளின் அடிநாதம் என்பதன் அடிப்படையில் காலையில என்ன செய்திகளை திரட்டுவதுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மிகப்பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய வழிகள், மிகப்பெரிய கண்ணீருடைய வழியெல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கு. காலையில அவற்றையெல்லாம் கடந்துடணும் அப்படிங்கிற ஒரு பெருமுனைப்போடு எழுந்து அமர்ந்திருக்கேன். இந்த கல்லூரி மாணவர் ஒருவர், வேளாண் குலத்தின் நிறைவாண்டு மாணவர்னு நினைக்கிறேன், திரு கௌதமன் அப்படிங்கிற கண்ணாடி போட்ட ஒரு அருமையான இளைஞர் வந்தார். அம்மா காப்பி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு வந்தார். நான் அவர்கிட்ட ஆமா தம்பி காப்பி வேணும்னு சொன்னோடே அவர் காப்பி வாங்கிட்டு வந்தார். வந்தவரை உட்கார வச்சுட்டு சில கேள்விகள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். விவசாயம் சார்ந்து கேட்டேன், இயற்கை வேளாண்மை சார்ந்து கேட்டேன், இந்த மண் மலடாகி கிடக்கிறதே என்பது சார்ந்த கேள்விகள் கேட்டேன், இதை எப்படி மீட்க முடியும் என்று கேட்டேன், கடுகில் கூட மரபணு மாற்றம் செய்திருக்கிறார்கள், இதற்கு என்ன காரணம், இது எப்படி மாற்றுவது என்று கேட்டேன், இந்த அரசியல் சூழல் விவசாயத்துக்கு எதிராக இப்படி இருக்குதே, இதுக்கு எப்படி மாற்றம் ஏற்படுத்துவதுன்னு கேட்டேன். இவை எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மிக தெளிவான பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னமா அப்படின்னு அந்த பையன் கேட்டேன். இந்த கைதட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் இந்த அரங்கத்துல இருக்காரான்னு எனக்கு தெரியல. அத்தனை தூரம் நேர்த்தியான, அத்தனை மிக தெளிவான பதில சொல்லிட்டு உங்க லட்சியம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பையன் சொன்ன பதில கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் நினைச்சேன், அவங்க வீட்டுல ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு, அவங்க அப்பா ஒரு விவசாயி, விவசாயி வீட்டு பிள்ளையாக இருந்து வந்து விவசாயம் படிச்சனால இவ்வளவு தெளிவான ஆளுமையோடு இந்தியாவின் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த விவசாய அமைச்சருக்கும் இல்லாத பதிநுணுக்கத்தோட அந்த பிள்ளை பதில் சொன்னான். நான் நினைச்சேன், ஒரு நாளைக்கு அவன் ஒரு விவசாயத்துறை சார்ந்த அமைச்சரா வந்தா கூட ஒரு நாலு நல்லது இந்த விவசாயிகளுக்கு நடந்துராதான்ற இயக்கத்தோட அந்த பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது அந்த பையனுக்கு தெரியாது. அத்தனை பதிநுணுக்கத்தோடு பேசிக்கிட்டு இருந்த அந்த பையன் லட்சியம் என்னன்னு கேட்டவனே இப்படி ஒரு பதில சொல்லுவான்னு நான் நினைக்கல. நான் நினைச்சேன் ஒரு மிகப்பெரிய விவசாய அதிகாரியாகவோ அந்த துறை சார்ந்த மேல இடத்துக்கோ போயிட்டு நிறைய ஏக்கர் நிலத்தை வாங்கி அது ஒரு கூட்டமைப்போடு ஒருங்கிணைப்போடு ஒரு வேளாண் துறையின் புரட்சி இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் வருவேன் தமிழ்நாட்டுல சொல்லுவான்னு நினைச்சு கேட்டேன். அவன் சொன்னான், தமிழ்நாட்டை விட்டு போயிடணுமா. மிக தெளிவா அந்த பையன் தீர்க்கமா சொன்னான், தமிழ்நாட்டை விட்டு போயிடணும், தமிழ்நாட்டுல இருக்க கூடாது, வேறு மாநிலங்களுக்கு சென்று இந்த விவசாயத்துறையினுடைய மேலாண்மையை மற்ற மாநிலங்களுக்கு சென்று அவர்கள் எப்படி அணுகிறார்கள் என்பதையெல்லாம் ரெண்டு மூணு மாநிலத்துல பார்த்த பிறகு அந்த ஆய்வின் பிறகு நான் தமிழ்நாட்டுக்கு வரணும், உலகத்தின் மிகச்சிறந்த விவசாயத்தை மாற்றத்தை தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரணும். அந்த பயசம் வியந்து போனேன். எத்தனை அதிருப்திகள் இன்னைக்கு இருக்கு தெரியுமா, இலக்கியத்துறை, கல்வித்துறை, குடும்பம், சமூகம், பள்ளி, கல்லூரி, ஆசிரியர், மாணவர், நட்பு, துரோகம், எத்தனை அதிருப்திகள் தொடர்ந்து சமூகத்துல இயங்கிட்டு இருக்கு. அத்தனையும் போராட்டம் அப்படின்ற மாதிரிதான் வெளி உலகம் காமிச்சுட்டு இருக்கு. நான் அப்துல் கலாமையோ அன்னை தெரசாவையோ அம்பேத்கரையோ அழைத்து கொண்டு வந்து இந்த தீர்ப்பு பகுதியில சொன்னா இது ஒரு சாதாரண பட்டிமன்ற நிகழ்வாக நகர்ந்து போகும். ஆனால் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு என்று ஏற்கனவே நான் சொன்னதற்கு காரணம் இருக்கிறது. அப்படித்தான் தம்பி கௌதமன் அவருடைய இந்த உரையும் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த வேளாண் துறையின் மறுமலர்ச்சிக்கான உரையாக மிக சாதாரணமாக ஒரு மணி நேரம் எங்களுக்கு நடைபெற்று. அந்த தம்பி இந்த அரங்கத்தில் இருந்தால் மேடைக்கு அழைக்கிறேன். இருந்தால்
மேடைக்கு அழைக்கிறேன். இருக்காங்களா இல்லையா? இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஒரு உரையை கொடுத்துட்டு பட்டிமன்றம் நடக்குதுன்னு தெரிஞ்சு திட்டமிட்டு போயிருக்காருன்னா அவர் விவசாயத்துறை மந்திரியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இங்க இல்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கைதட்ட முடியுமோ அப்படி ஒரு கரவொலியை கொடுங்கள். இந்த செய்தி அந்த பிள்ளைக்கு போய் சேரும். இது போன்ற நூற்றுக்கணக்கான பிள்ளைகளால் இந்த வேளாண் துறை மறுமலர்ச்சி அடையட்டும். இந்த வேளாண் துறை பிள்ளைகள் மறுமலர்ச்சி அடைகிறதுனால தமிழ்நாட்டில் இருந்து இந்த நிலம் மலடாய் போன வரலாறு மாறட்டும்ங்கிற உத்வேகத்தை உங்கள் கரவொலி இந்த நேரத்தில் இந்த இயற்கை இடத்திலுமே ஒப்படைக்கட்டும் அப்படின்னு எத்தனை தூரம் கைதட்ட முடியுமோ உங்களோடு சேர்ந்து அத்தனை தூரம் நானும் கைதட்டுகிறேன். மலடாகி போயிருக்கும் இந்த தமிழ் மண் மீண்டும் வளம் பெறட்டும், இயற்கை வேளாண்மையால் இந்த மண் மீண்டும் உயிர் பெறட்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம உறுதிமொழி இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு நான் மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தேன். ஆனா 1 லட்சம் ரூபாய் திரட்ட முடியாத காரணத்தினால ஒரு வாரத்துக்குள்ள செய்ய முடியல. சரி, இதை எப்படியாவது ஆவணப்படுத்தணும்ன்ற ஒரு முயற்சி கடைசியில வெற்றி அடைந்து என்ன காரணம் சொன்னார்கள்னா, ஓபன் ஸ்டேஜ், ஒரு வெளி இடத்துல வந்து நம்ம நடத்துறோம், அரங்க நிகழ்ச்சியா நடத்தல, நிறைய பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கு, காற்றினுடைய சத்தம் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இது தொலைக்காட்சி நிகழ்ச்சியா படப்பதிவு செய்யறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னாங்க. அது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது, எடுத்த முன்னெடுப்பு நடைபெறவில்லையே என்று. ஆனால் துணைவேந்தர் ஐயா அவர்களை இங்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். எந்த வேளாண் தலைப்பை இன்றைக்கு நம்மால் அரங்கேற்ற முடியவில்லையோ இந்த வேளாண் துறை பிள்ளைகளுடைய சாதனையை மையமாக வைத்தே, வேளாண் துறையினுடைய தலைப்பை விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மையமாக வைத்தே நம்முடைய சாஸ்திரி அரங்கத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய பேச்சரங்க நிகழ்ச்சியாக நாம் நடத்த வேண்டும், உலகத்தின் ஆவணமாக அது பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்றைக்கு ஐயா அவர்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தெல்லாம் இந்த மாற்றமும் பேச்சும் கௌதமன் போன்ற பிள்ளைகளுடைய செய்தியும் வெளி உலகத்துக்கு கொண்டு போகல அப்படின்னா யார் இதை செய்வார்கள், அதில் என்ன தூய்மை இருக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதனால இதை நம்ம நிச்சயம் செய்வோம். ஆனா எனக்கு இதை தொலைக்காட்சி நிகழ்ச்சியா மாற்ற முடியலேன்னு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. இந்த நொடியில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன். பூச்சிகள் வரும் என்ற காரணத்திற்காக, காற்றினுடைய சத்தம் இருக்கும்ன்றதுக்காக அது மறுக்கப்பட்டது. நான் நினைத்து பார்க்கிறேன், நிறைய பூச்சிகள் வந்து இந்த அரங்கத்தை நோக்கி வந்தது. நானே ஒரு 5-6 பூச்சிகளை தட்டி விட்டேன், என்ன ஆகும் அப்படின்னு இடையில பயந்தேன். இந்த நிலம் மலடாகி இருக்கிறது என்பது உண்மை என்றால் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிற போது இந்த அரங்கத்தில் பூச்சிகளே இருந்திருக்காது. ஆனால் இந்த அரங்கத்தில் இத்தனை பூச்சிகள் இங்கே வந்து சென்று கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த விவசாய பிள்ளைகள் இந்த நிலத்தை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு. உண்மையிலேயே பூச்சிகள் இருக்க வேண்டும், புழுக்கள் வாழ வேண்டும், இயற்கை சமநிலையோடு விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான கல்வி அடித்தளத்தில் இருந்து கல்வி முறையாக மாற்றப்பட வேண்டும். கலாச்சார ரீதியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை விவசாயிகளாக அங்கீகரித்து மிகப்பெரிய முன்னெடுப்பை, தியாகத்தை, போராட்டத்தை, புரட்சியை விதைத்தாக வேண்டும். விவசாய கல்லூரியில் இருந்து பேசுவதற்காக நாங்கள் இதை பேசவில்லை. எங்களுடைய யூடியூபினுடைய நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உழவர் வாழ்வியலை குறித்து மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை ஆவணமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் இருந்து ஒரு 3 சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதாக இந்த நிறைவு பகுதியில் நான் முன்வைக்கிறேன். கல்வி சார்ந்து பேசினார்கள், என்ன மாற்றம் வர வேண்டும்? 2 மாற்றங்கள் வந்தால் எல்லா மாற்றமும் சாத்தியம்தான். அன்பும் அறமும் பண்பும் மாற்றப்பட்டே ஆகும் என்பதற்கு 2 சட்டங்கள் கல்வி ரீதியாக வந்தால் அது சாத்தியம்தான். என்ன சட்டம்? முதல் சட்டம், முதலமைச்சரில் இருந்து அரசு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பியூன் வரைக்கும் எல்லா அரசு ஊழியர்களும் அரசு பணியாளர்களும் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். 2வது சட்டம், தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நாட்டில், தமிழ் மொழியை தாயாக மதித்து போற்றப்படக்கூடிய நாட்டில், 1வகுப்பு முதல் 1வகுப்பு முதல் 5வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் கட்டாயமாக தமிழ் மொழியில் தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். நீங்க 6வகுப்புல இருந்து எத்தனை மொழி வேணுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை கற்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. 6வகுப்பு
வகுப்பிலிருந்து பிரெஞ்சு, ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று எந்த மொழியில் வேண்டுமானாலும் படிங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அஸ்திவாரமாக பார்க்கப்பட வேண்டிய தொடக்க கல்வி 5 வகுப்புகள் வரைக்கும் தமிழ் மொழியில் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று ஒரு மாற்று சட்டம் இயற்றப்பட்டாக வேண்டும். இந்த 2 சட்டங்களும் கல்வி மாற்றமாக என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த தமிழ் அறம் கற்றுக் கொடுத்த அன்பு, பண்பு, அறம், அறச்சீற்றம் அனைத்தும் இந்த சமூகத்துக்குள் வரும். கலாச்சாரம், குடும்பங்கள் என்று இத்தனை பேசினோம். ஒரு கடுமையான சட்டத்தை நான் முன்வைக்கிறேன், மிக கடுமையான சட்டத்தை நான் முன்வைக்கிறேன். இப்படி ஒரு சட்டம் இயற்றப்படணும். ஒரு சட்டம் இயற்றப்பட்ட போது மிகப்பெரிய எதிர்ப்பலை வந்தது. அப்பா அம்மா வயசான காலத்துல கூட வச்சு பாத்துக்கல அப்படின்னா, முதியோர்களுக்கு அனுப்பக்கூடிய சூழல் வருதுன்னா, அந்த பிள்ளைகளுக்கு சிறை தண்டனை என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு, இயற்றி முடிச்சாச்சு. அந்த சட்டம் வந்த போது மிகப்பெரிய எதிர்ப்பலைகள், விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதை போலவே இன்னொரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இந்த கலாச்சார மாற்றத்திற்கு. என்ன தெரியுமா, எந்த பெற்றோரெல்லாம் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து வந்தவுடன் டியூஷன் அனுப்புகிறார்களோ அவர்களை பூரா அன்றைக்கே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அன்றைக்கே கைது செய்து சிறையில் அடைக்கும் நிபந்தனையே கிடையாது. பத்திரத்துல எழுதி இனிமே டியூஷனுக்கு அனுப்ப மாட்டேன் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் உங்களை வெளியே விடுவோம் அப்படிங்கிற ஒரு சட்டம் உண்மையிலேயே ஏற்றப்படணும். நீங்க நகையெல்லாம் அடமான வச்சு ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை தேர்ந்து கொண்டு போய் பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க. அரசு பள்ளியில கூட படிக்க வைக்க வேணாங்க, விடுங்க. அது வந்து அரசு ஊழியர்கள் அந்த பள்ளியில படிக்க வச்சுக்கிட்டோம், உங்களுக்கு வசதி இருக்கு. இல்ல பெரிய கட்டடத்துல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நகையை பூரா அடமான வச்சு வட்டிக்கு கடன் வாங்கி மிகப்பெரிய தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறீங்க, மகிழ்ச்சி, படிக்க வைங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த பள்ளியை நீங்க நம்பல, அந்த ஆசிரியர்களை நம்பல, அந்த நிர்வாகத்தை நீங்க நம்பல. 5 மணிக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே 5 டியூஷனுக்கு அனுப்புற டியூஷன் மாஸ்டர் நம்புறீங்கன்னா இந்த நாட்டின் தேச விரோதி நீங்கள் எல்லாம். உண்மையே நாட்டின் தேச விரோதி உங்களா. டியூஷனுக்கு போய் கஷ்டப்பட்ட பிள்ளைகள நல்லா கைதட்டலாம். இந்த சட்டம் கலாச்சார ரீதியாக முன்னெடுக்கப்படணும். என்னங்க இப்படி ஒரு சட்டம் ஏற்றிட்டா எல்லா கலாச்சார மாற்றமும் வந்துருமா, எல்லா பண்பாட்டு மாற்றங்களும் வந்துருமா நம்ம நினைக்கலாம். 5 மணிக்கு பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளை நல்ல நீரில் குளிச்சுட்டு மாலை சிற்றுண்டி சுண்டல் கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா கூட விளையாண்டுட்டு புத்தகத்தை எடுக்காம ஹோம்வொர்க் செய்யாம அந்த பையையே தூக்காம தாத்தா பாட்டி கூட கதை பேசி அப்பா அம்மா கூட விளையாண்டு சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தாய் தகப்பனுடைய 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு எந்த பிள்ளை தூங்குகிறதோ அந்த குடும்பத்தில் எல்லா கலாச்சாரமும் சரியா தான் இருக்கும். பிள்ளைகளை பூரா டியூஷன் அமைச்சிட்டு பூரா சீரியல் பாத்துட்டு இருக்கிறது. பிள்ளைகளை பூரா டியூஷன் அமைச்சிட்டு அப்பா செல்போனை தேய்ச்சிக்கிட்டு லேப்டாப் அடிச்சுட்டு உலக விஞ்ஞானத்தை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. என் பிள்ளை பூரா டியூஷனுக்கு போயிட்டு வந்து அலைஞ்சு தெரிஞ்ச அந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டு பள்ளியில இருக்கக்கூடிய மிரட்டல்களை எல்லாம் வெளியையும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம மனநோயாளிகள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை. சிதம்பரத்தில் இருந்து கடலூர் மாவட்டம் தான் கல்வியில கடைசி மாவட்டம், அது தெரியுமா உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. கல்வியில கடைசி மாவட்டம் எது தேர்ச்சி சதவீதத்துலன்னு பார்த்தா நம்ம தான் முதலாளா நிற்போம், கடலூர் மாவட்டம். அந்த பகுதியிலிருந்து கல்வி ரீதியாக பிள்ளைகளை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை அண்ணாமலை பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துகள் கிடையாது. இந்த ஊரே இந்த பல்கலைக்கழகத்தை வச்சுதான் மிகப்பெரிய முன்னெடுப்பு. இவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளோடு செய்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனா கடலூர் மாவட்டம் பள்ளி அளவுல கல்வி நிலையில பின்தங்கிய மாவட்டம். எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு மாற்று தீர்வே இல்லை. கடலூரா விழுப்புரமா, விழுப்புரமா கடலூரா, இதுதான் கல்வியில பின்தங்கிய நிலைன்ற நிலைமையில இருக்குன்னா, இந்த மாற்று சட்டங்கள் கொண்டு வரப்படுகிற போது இன்னொரு மாற்று சட்டமும் கொண்டு வரப்பட வேண்டும். என்ன மாற்று சட்டம் அப்படின்னா, அரசு பள்ளியில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 2 விஷயத்தை கடைபிடிக்கணும். காலையில் 8:30 பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டும், மாலையில் 5 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும். எந்த டியூஷனுக்கும் அனுப்பக்கூடாது, அவர்களும் எந்த டியூஷனும் எடுக்கக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் மிக கடுமையாக நிறைவேற்றப்படுகிற போது இந்த கல்வி மாற்றம், கலாச்சார மாற்றம் எல்லாம், இந்த டியூஷன் உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிற போது நிச்சயமாக குடும்பங்களில் மலர்ச்சி வரும். இங்க நிறைய பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிறத என்னால பார்க்க முடியுது. மிக உரிமையோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மிக உரிமையோடு உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை
உங்கள் பேரன் பேத்திகளை, உங்கள் பிள்ளைகளை ஒருவேளை அப்படி முடியாட்டி கூட உங்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் தமிழ் வழியில் படிக்க வையுங்கள். அப்படி நீங்கள் செய்கிற போது உங்களிடத்தில் பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய அன்பு பேராசிரியர்களிடத்தில் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். கல்வி முறை இன்றைக்கு எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த செய்தியை சொல்லி முடிச்சா சரியா இருக்கும். நிறைய போட்டித் தேர்வுகள் இருக்கு, மத்திய அரசு பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, நிறைய மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மத்திய அரசு அலுவலகங்கள்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த வழங்கப்பட்டோம், இது மாதிரி பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் வெளிமாநிலத்துக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிக்கிட்டு தமிழ் படித்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்கிற நிலை எத்தனை ஆதங்கம்ங்கிற கேள்வி எல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். எது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம், ஆனா அந்த மத்திய அரசு அலுவலகங்களை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய ஸ்வீப்பர் பணியிடங்கள் என்று இருக்கிறது. அந்த ஸ்வீப்பர் பணியிடங்களுக்கும் போட்டித் தேர்வுகள் மூலமாகத்தான் தேர்வு செய்கிறார்கள். அதற்கும் போட்டித் தேர்வு எழுத வேண்டியிருக்கிறது. தமிழ் படித்த பிள்ளைகளும் அந்த போட்டித் தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்களில் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்பவர்களை பட்டியல் எடுத்து பார்த்தால் 90% வெளிமாநிலத்துக்காரர்கள் வந்து நம் அலுவலகத்தின் குப்பைகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்வீப்பர் பணியிடங்களுக்கு கூட தகுதி பெற முடியாத திராணியற்ற கல்வி முறைத்தான் என் பிள்ளைகளுக்கு இந்த தமிழக கல்வி முறை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உரக்க கையொலி எழுப்புங்கள். இந்த கையொலி கேட்க வேண்டிய இடத்திற்கு கேட்கட்டும். இது மாற்ற வேண்டிய சட்டத்தை மாற்றும். இத்தனை அபாயங்களையும் தாண்டி கல்வி மாற்றமா கலாச்சார மாற்றமா என்று பார்க்கிற போது என் தாய் தகப்பன் ஒருவேளை படிக்காதவர்களாக இருக்கலாம், விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கலாம், நல்லது கெட்டது தெரியாதவர்களாக இருக்கலாம், சாதியால் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தால் நசுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆதிக்க சக்தியால் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம், கிராமத்தின் ஏழை விவசாயியாக இருந்து அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லாதவர்களாக இருக்கலாம். என் தாய் தகப்பனுக்கு ஒருவேளை இது தெரியவில்லை என்றால் அவர்கள் தங்கள் அன்பையும் பண்பையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுமையான விழிப்புணர்வோடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் இங்கே கல்வி நிலையத்தில் கல்வி முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது குடும்ப நிலை முழுவதுமாக கலாச்சார ரீதியாக மாற்ற முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் கல்வி மாற்றம் என்ற ஒன்றை பாடத்திட்டம் என்ற ஒன்றின் மூலம் வகுப்பறைகளில் முன்னெடுக்கிற போது ஒரே ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற மிகப்பெரிய கல்வியாளர்களின் சித்தாந்தத்தை முன்வைத்து பார்க்கிற போது ஒரு ஆசிரியர் நினைத்ததால் அம்பேத்கர் என்கிற ஒரு சாதாரண மாணவன் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்தான், உலகத்தின் மிகச்சிறந்த படிப்பாளி என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சிலை வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு வைத்த சிலை இந்த நாட்டின் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டது என்பது உண்மையானால் செய்தித்தாள் போட்டவன், புளிய விதை சேகரித்தவன், ஒரு ஆசிரியரின் வழிகாட்டுதலால் அக்கினி நாயகன், ஏவுகணை நாயகன், கனவு நாயகன் என்று உலகத்தால் புகழப்பட்டான் என்பது உண்மையானால் கல்வி நிலையங்களில் மாற்றம் முன்னெடுக்கிற போது, கல்வி முறையில் மாற்றம் முன்னெடுக்கிற பொழுது நிச்சயம் கலாச்சாரம், பண்பாடு, அன்பு, பண்பு, மரியாதை, வழிகாட்டல், நேர்த்தி, நேர்மை என்ற அனைத்தும் இந்த சமூகத்தில் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை துரோகங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் நேர்மையை வகுப்பறைகளை தாண்டி ஒரு ஆயுதத்தால் இந்த உலகம் அடைய முடியாது என்கிற நிலையில் இருந்து பார்க்கிற போது ஏழைக்கு ஒரு கல்வி, தனியாருக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி, தனியார் பள்ளி பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி என்ற வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் சமச்சீர் கல்வி, சிபிஎஸ்இ கல்வி, ஐஜிசிஎஸ்இ கல்வி என்ற பல கல்வி முறைகள் இல்லாமல், கற்பித்தல் முறைகள் இல்லாமல் ஒரே கல்வி முறை, ஒரே கல்வி முறை இந்தியா முழுவதும் ஏழையோ பணக்காரனோ அவனுக்கு ஒரே கல்வி முறையால் நாங்கள் கற்பிக்கிறோம் என்ற மாற்றம் வருகிற போது நிச்சயம் இந்த அன்பும் பண்பும் கல்வி முறையால் சாத்தியம் என்று சொல்லி இந்த இனிய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் மண்ணே வணக்கம். படிக்கட்டுகள் கூட தமிழ் பேசும் என்பார்கள், நெல்லை இந்து கல்லூரியின் வகுப்பறைகள் தமிழ் பேசும் என்பார்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இதன் காற்று கூட தமிழ் பேசும். காற்றோட்டமான ஒரு அரங்கத்தை எங்களுக்கு அமைத்துக் கொடுத்து அந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பெரும் உதவி புரிந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் மணியன் அவர்களுக்கும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் ஆறுமுகம் அவர்களுக்கும்,
இலக்கிய பிரிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாலை மற்றும் இரவு நேரங்கள் இனிப்பானவைகள், இன்பமானவைகள். இன்றைக்கு அந்த இனிப்பையும் இன்பத்தையும் கூட்டி கொடுத்த இந்த பட்டிமன்ற நடுவர் சபரிமலை ஜெயகாந்தன் அவர்களுக்கும் அவர்கள் நடுவர் குழுவினர்களுக்கும் எங்கள் இலக்கிய பிரிவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த இலக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பெரு உதவி செய்த வேளாண் கழகத்தின் தலைவர் மற்றும் வேளாண் புல முதல்வர் பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், வேளாண் கழகத்தின் துணை தலைவர் பேராசிரியர் சேகர் அவர்களுக்கும், எங்களுக்கு தேவைப்பட்ட பொருளாதார உதவிகளை தந்த பொருளாளர் திரு முனைவர் சாம் ரூபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த இலக்கிய நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த வேளாண் புலத்தின் மூத்த பேராசிரியர்கள், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் குடும்பமாக இன்று வந்த இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கிற உதவி பேராசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார், மாணவ பிரதிநிதிகள், மாணவ தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நடுவர் அவர்கள் சொன்னாங்க, நியூஸ் செவன் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யவில்லை என்று. இந்த நியூஸ் செவனுக்கு தான் கிடைத்த ஒரு ஏமாற்றம். இங்க சிதம்பரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியில் யாவும் பதிவு செய்யப்பட்டு சிதம்பரத்தில் முதன்மையான இருக்கிற ஏடிஎன் தொலைக்காட்சியிலே வருகின்ற தமிழ் புத்தாண்டன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை நடக்கின்ற கலாச்சார நிகழ்வுகள் கூட ஏடிஎன் தொலைக்காட்சியால் பதிவு செய்யப்பட்டு வருகின்ற மே மாதம் சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் இந்த அவையில நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக இந்த விழா இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் உதவி செய்த உடல் உழைப்பு தொழிலாளர்கள், எங்களோட ஃபார்ம் லேபர்ஸ் அண்ட் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு ஒளி மற்றும் ஒளிபரப்பு ஏற்பாடுகளை செய்த தென்னரசு நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த விழா முடிந்தவுடன் அமைதியாக நாங்கள் கட்டாயம் உணவு விடுதிக்கு சென்று விடுவோம் என்று எங்களுக்கு உறுதியளித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன்.